நீ முதல்ல அரசியலுக்கு வரணும்னா தலைவர் மாதிரி நாக்கு நல்ல நாட்டியம் ஆடணும், பேச்சுல அட்ராக்ஷன் இருக்கணும். யா இதெல்லாம் நீ பண்ணணும்னா முதல்ல உனக்கு பேச்சு வரணும். ஐயா கிருஷ்ணப்பா பிறந்திருக்கிறது ஜனங்களுக்கு சேவை பண்ணதான். இந்த நாள் அந்த ராஜ்கிய நாயக் மக்கள் சேவை செய்யறேன்னு சொல்லி பொய்யான விளம்பரங்கள் கொடுத்துக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல நம்ம கிருஷ்ணப்பா ஐயா விலை மதிக்க முடியாத வைரம் போல ஜொலிக்கிறாரு. ஏழைகளின் தலைவர் கிருஷ்ணப்பா, தலைவர் கிருஷ்ணப்பா. தலைவர் ஏழைகளின் தலைவர். ஏ சுபனா கொஞ்ச நில்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ உன் பொண்டாட்டிய விட்டு எங்க போயிருந்த? உன் பொண்டாட்டிக்கு ரெண்டு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தை அம்மா மாதிரி, இன்னொரு குழந்தை அப்பா மாதிரி. இவன் தான் நம்ம கட்சியோட எதிர்காலம். இவன் நம்ம கட்சி கூடிய உயர்த்தி பிடிக்க போறவன். இவனோட பேரு கொடி. எங்க உங்க அப்பா? இத வந்துட்டாங்க. என்னங்க இந்த நாட்டோட உண்மையான பிள்ளைங்க நாங்க. எங்க தேகத்துல ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த பூமிக்கு கடமைப்பட்டிருக்கு. நாங்க வாழறதே உங்களுக்கு சேவை செய்யத்தான். இந்த நாட்டோட உண்மையான பிள்ளைங்க நாங்க. எங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இந்த பூமிக்கு கடமைப்பட்டிருக்கு. நாங்க வாழறதே உங்களுக்கு. விடு உன் கால, படு. போதும், படுத்து தூங்குங்க. நம்ம கட்சியுடைய தலைவர் ஜனங்களோட கோரிக்கைய எப்படி தீர்க்கிறாருன்னு தினமும் நீங்க பேப்பர்லயும் டிவிலயும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. கடல்கரை கிட்ட இருக்கிற மீன்காரங்களை எப்படி அவரு பாதுகாத்தாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜனநாயக கட்சி லீடர் தேவையில்லாம பொய்யான குற்றங்களை நம்ம தலைவர் மேல சொல்லிருக்காங்க. அந்த ஜனநாயக கட்சியில சரியான ஜனங்களும் இல்ல, அதுக்கு ஒரு சரியான தலைவரும் இல்ல. நம்ம கட்சியுடைய தலைவர் அவங்களோட பொய்யான குற்றச்சாட்டுக்கு சரியான பதிலடி கொடுக்க போறாங்க, பாத்துக்கிட்டே இருங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, மா வீரர்களே, தமிழ்தான் நம்ம உயிர். தமிழுக்காக போராடுவோம், தமிழ் மக்களுக்காக போராடுவோம். போராடவும் தயாரா இருக்கும், போருக்காகவும் தயாரா இருக்கும். 15 வருஷத்துக்கு முன்னாடியே அமெரிக்கால இந்த மெர்க்குரி ப்ராடக்ட பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ண அந்த ப்ராடக்ட இந்த ஊர்ல ஃபேக்டரி கட்டி தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க தயாரிக்கிற ஒவ்வொரு ப்ராடக்டும் எந்த அளவுக்கு விஷமா இருக்குன்னா எந்த ஒரு உயிருக்கும் உத்தரவாதம் இல்ல. வாழ்க்கையை வாழறதுக்காக அங்க போனவனோட மனைவி இன்னைக்கு விதவையாய் நிக்கிறா. அங்க இருக்கிற விஷம் அவனை கொண்டுடுச்சு. குடும்பத்தோட கஷ்டத்துக்காக அங்க சேர்ந்தவங்களை அந்த விஷம் என்ன பண்ணிருக்குன்னு தெரியுமா? பொண்ணுங்களுக்கு குழந்தை பறக்கிற அந்த பாக்கியமே இல்லாம பண்ணிருக்கு. அந்த விஷம் அவங்கள அழிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க ஊனமா பிறந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல நெல்லு விளையறதுக்கு பதிலா விஷம் தான் விளைஞ்சுகிட்டு இருக்கு. அப்படி ஒரு ஃபேக்டரி இருக்கணுமா? அதை எதிர்த்து நாம போராட வேண்டாமா? போராடணும், போராடணும். அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். போராடுவோம், போராடுவோம். உயிர் இருக்கும் வரை போராடுவோம். உயிர் பறிக்கும் ஃபேக்டரியை தடை செய், தடை செய். உயிர் பறிக்கும் ஃபேக்டரியை தடை செய, தடை செய். சார், உங்களுக்கு உள்ள போக பெர்மிஷன் இல்ல. ப்ரோபிடட் ஹார்டர்ஸ் இருக்கு. நீங்க இன்னும் இங்கே இருந்தீங்கன்னா உங்களை அரெஸ்ட் கூட பண்ண வேண்டியது இருக்கும். அரெஸ்ட் பண்றதா இருந்தா பண்ணுங்க.
நியாயம் கிடைக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் நிக்காது. போய் உங்க அதிகாரிகள் கிட்ட சொல்லுங்க, நாங்க அமைதியான முறையில தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தோழர்களே, என் கூட வாங்க, அமைதியான முறையில நாம வேன்ல ஏறி அரெஸ்ட் ஆகலாம். வாங்க போராடுவோம், போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். தியாகத்துக்கு இன்னொரு பெயர் தான் நம்மளோட ஜனநாயக கட்சி. கட்சியோட போராட்டத்துக்கு இன்னொரு பெயர் தான் நம்மளோட ஜனநாயகம். நாளைக்கு பொறக்க போற குழந்தைக்கு இன்னைக்கே விஷத்தை கொடுத்து வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க அரசாங்கத்துக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. அநியாயமா இருக்கவங்களுக்கு நியாயம் கிடைக்க நாளைக்கு எரிய போற நெருப்புக்கு முதல் தீக்குச்சியா என்னையே நான் சமர்ப்பிக்கிறேன். இதுக்கப்புறம் நடந்த தேர்தல்ல ஜனநாயக கட்சி அப்புறம் மக்கள் சக்தி கட்சி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆட்சி அமைச்சாங்க. நடந்துகிட்டு இருக்கிறது மக்கள் சக்தி கட்சியோட ஆட்சி. அப்பா, லிஸ்ட்ல என் பேரு? இந்த முறை பார்ட்டி லீடர் என் பையன் தானா இல்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. நம்ம தலைவரோட மச்சானே உங்க பக்கம்தான், வேற என்ன வேணும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அவங்க மச்சான் எங்க பக்கம்தான் இருக்கான். ஆனா அந்த லிஸ்ட்ல கொடி பேர் இருக்குல்ல, அதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. எல்லார் மனசுலயும் அவன் பேர் தான் இருக்கு. நாம பொழப்பு வசதிக்காக அரசியலுக்கு வந்தோம், அவன் பிறந்ததே அரசியலுக்காக தான். ஆ, வாங்க வாங்க. என்னையா, எப்படி இருக்க? எல்லாம் ரெடியா இருக்கா? நம்ம தலைவரோட மச்சான் வந்தா நம்ம தலைவரே வந்த மாதிரி. தலைவர் கரெக்டா 10 மணிக்கு ஆன்லைனுக்கு வந்துருவாரு. அப்ப லிஸ்ட்ல இருக்கிற எல்லாரும் தலைவர் முன்னாடி வந்து நிக்கணும். வணக்கம்ண்ணா. சொன்னேல்ல அண்ணே, தேவையில்லாம கவலைப்படாதீங்கண்ணே. எங்க பாருங்க, அக்கா கிட்ட பேசிட்டேன், அந்த யூத் பார்ட்டி லீடர் போஸ்டிங் உங்க பையனுக்கு தான். நீ சொன்னேங்கிறதுக்காக உன் தம்பிய கட்சியில சேர்த்துக்கிட்டேன். அவ சொல்றதெல்லாம் என்னால கேட்க முடியாது. அப்படி இல்லைங்க, தேவையில்லாதது பேசாத ஜெயலட்சுமி. ஆழம் தெரியாம காலை விட வேண்டாம் சொல்லு அவங்கிட்ட. உன் புருஷன் உன் பேச்ச எந்த அளவுக்கு மதிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவுதான உன் அதிகாரம்? அட, அப்படி இல்லடா. ஏய், நான் பாத்துக்கிறேன் விடு. டேய், நான் சொல்றத அண்ணா, 4 பேர்ல 3 பேர் உங்க பேரை கெட்டு பயந்து ஓடி போயிட்டானுங்க. இப்ப இருக்கிறது அந்த கொடி மட்டும் தான், அவனுக்கு வாயில மட்டும் சொன்னா பத்தாதுன்னு. அவனை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். கான்பரன்ஸுக்கு வந்தா தானே அவனுக்கு போஸ்டிங் கிடைக்கும். வராம எப்படி அவனை லீடர் ஆக்குவீங்கன்னு என் மாமாவை சமாளிக்கிறேன். நீங்க எல்லாரும் அவன் கான்பரன்ஸுக்கு வராத மாதிரி பாத்துக்கங்க. சரிங்க. நீ ஸ்கூலுக்கு போற வயசுலயே உங்க அப்பா ஸ்கூலுக்கு அனுப்பாம நம்ம கட்சி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து விடுவாரு. இப்ப எந்த ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கப்பா? டேய், கத்துக்கணும்னு ஆசை இருக்கிறவன் எல்கேஜி பசங்க கிட்ட கூட கத்துப்பான்டா. ஸ்கூல் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, குழந்தைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வர போனவை. டேய், இறங்கி வாடா. வணக்கங்க. திடீர்னு குறுக்க வந்தது நீங்க. ஏன் மேல கோவப்படுறீங்க? வண்டியில ஸ்கூல் குழந்தைங்களா இருக்காங்க. வண்டி ஏதாவது அப்செட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுக்கு யாரா பதில் சொல்றது? என்ன பண்ணுவேன், குழந்தைங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பேன். உன்னால கட்சி ஆபீஸ்க்கு போக முடியாதுல்ல? காமெடி பண்ணாம முதல்ல கிளம்புங்கடா. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, முதல்ல வண்டி எடுங்கடா. இங்க இருந்து நீ போகணும்னா எங்களை தாண்டிதான் நீ போகணும். இந்த தாண்டி பல்லாங்குழி விளையாடுறதுலாம் நமக்கு தெரியாது. எனக்கு எதுவா இருந்தாலும் கபடி தான்.
உதைக்கிறது மட்டும்தான். கொடிக்கு ஏதோ பிரச்சனைடா, வா என்னன்னு கேக்கலாம். ஆ வாடா. ஏய் பொறுடா, பொறு, பொறுங்கடா. குழந்தைங்களுக்கு முன்னாடி WWF-ல ஆடக்கூடாது. ஒரு நிமிஷம் இரு. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மொபைல்ல கேண்டி கிரஷ் விளையாடுங்க. நான் போய் கபடி விளையாடி முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துடுறேன். பார்ட்டி ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், சட்ட அழுக்காக கூடாதுன்னு. கேர்ஃபுல், எல்லாருக்கும் கேட்டுச்சுல்ல. ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன், சட்ட அடுக்காக கூடாதுன்னு. சட்ட என்னடா கறி பூசணுமா? வா. டே மொட்டை, அரசியல்ல கை வச்ச அந்த கை கண்டிப்பா அழுக்காகும்னு எனக்கு தெரியாதாடா. எப்பவுமே அலர்ட்டா இருக்கிறவன் தான் அரசியல ராஜாவாண்டா. மன்னிச்சிருங்கண்ணா. டே கொடி, எப்படா வந்த, எப்படிடா வந்த? டே எப்ப வந்தோம், எப்படி வந்தோன்றது முக்கியம் இல்லடா, வந்து என்ன பண்ணுங்கறத முக்கியம். நான் கேட்டது என்ன, நீ சொல்றது என்ன? அரசியல்ல இருக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும்டா. தலைவர் வந்தார் பாரு. தலைவர், தலைவர் வணக்கம். என்ன விஷயம் என்ன? நம்ம கட்சியோட ஸ்டேட் செக்ரட்டரி, நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்டா யாரார் இருக்கணும்னு 5 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. போன தேர்தல்ல புவனகிரி தொகுதியில நாம தோத்துறதாலும் கூட அவனுக்கு கொடுத்த வார்டுல இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஓட்டுகளை சேகரிச்சது நம்ம கொடி. நான் பேரு வச்சு நம்ம பையன் கொடி. அதனால கொடிதான் இந்த முறை நம்ம மாவட்டத்தோட யூத் பிரசிடென்ட் ஆகணும்னு நான் விரும்புறேன். நீங்க யாரும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் கொடிக்கு பக்கபலமா இருந்து கட்சியை முன்னேற்றணும்னு மனப்பூர்வமா கேட்டுக்கிறேன். காவி உடைய போட்டவங்க எல்லாம் சன்னியாசி ஆக முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பில்டப் கொடுக்கறவன் எல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது. பதவி வேணும்னு கேட்டிருந்தா நானே விட்டு கொடுத்துருப்பேன்டா. அதை விட்டுட்டு கொடியவே அழிக்க பார்த்திருக்கீங்கல்ல. கொடி எப்பவுமே மேல தண்ட பறக்கும். கொடி பறக்கும்,
மூடி கண்ணு பட்டு போகுமடா. காசு பணம் பார்த்ததில்ல, தவற தட்டி கேப்பான் வேடாவடா, இவங்கிட்ட வேகாதடா, துணி திரியும் மோதி பாருடா. கண்ணால பார்த்தா போது கண்ணால கூட்ட சேரும், கத்தி சொல்லும் இவன் பேருடா. மே பொற்றுமடா, கொடி கண்ணு பட்டு போகுமடா. என்ன மம்மி இன்னைக்கு வெஜ்ஜா? மட்டனோ சிக்கனோ பண்ணிருந்தீங்கன்னா தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல. உன் அண்ணன் ஒருவேளை வீட்டுல சாப்பிடுறதே அதிகம், அதான் அவனுக்கு பிடிச்சத சமைச்சேன். இருக்கிறது ரெண்டு பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு சமைக்க முடியுமா? இருடா, உனக்கு அப்புறம் தரேன். டேய் ப்ரொஃபசர், டெய்லி என்ன கல்லுடைக்க போற? காலேஜ்ல பாடம் எடுக்க தானே போற? அதுக்கு வெஜ்ஜே போதும், மூடிட்டு சாப்பிடுற. நம்ம அப்பா மாதிரியே கடைசி வரைக்கும் கட்சியில தொண்டனாவே இருப்பியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கங்கிராட்ஸ். இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட சொல்லு, கேட்டு சந்தோஷப்படுவாங்க. அம்மா கிட்ட நீயே சொன்ன என்ன, நீ பேசலனா கூட உனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, உனக்கு பிடிச்சதை தான் பண்றாங்க. இதுல நீ பேசிட்டேன்னு வச்சுக்க, இன்னொரு பையன் இருக்கான்ற விஷயத்தையும் அவங்க மறந்துடுவாங்க. அம்மா, கொடிக்கு யூத் பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்திருக்காங்க. அத வச்சுக்கிட்டு என்ன பண்றது? நகை நட்டு வாங்க முடியுமா? என்ன நகை நட்டு இல்ல, போல்டு நட்டு கூட வாங்க முடியாது. அங்க இங்கன்னு பேசி ஏதாவது கமிஷன் கொஞ்சம் வாங்கலாம், ஆனா நம்ம கொடி அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டான். முட்டு சாப்பிடுற. இவன மாதிரியும் உங்க அப்பா மாதிரியும் நேர்மையா இருக்கிறவங்க அரசியல்ல வளரவே முடியாது. ரைஸ் மில் முத்தண்ணனை போய் பாக்க சொல்லு, நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாசத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்களாம், ஒழுங்கா போய் கணக்கு எழுத சொல்லு. அதே முத்தண்ணன் அவரோட பையனோட வேலைக்காக என்கிட்டதான் வந்து கேக்குறாருன்னு அவங்க கிட்ட சொல்லு. இந்த வீராப்புக்கெல்லாம் குறைச்சல் இல்ல, ஒரு வேலை சம்பளம்னு இருந்தாதான் ஒரு வீட்டுல போய் பொண்ணு கேட்க முடியும். இவங்க அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கட்சிக்காக தீ குளிச்சாரு. இப்ப இவ அவரோட வழியில தான் போயிட்டு இருக்கான். நீங்களே சொல்லுங்க, எந்த முட்டை பெருசா இருக்கு தாத்தா? தாத்தான்னு கூப்பிடாதமா, அங்கிள்னு சொல்லு. போ முட்டைதான் பெருசு. என்ன அப்படி பாக்குற? நாட்டுக்கோழி எங்க இருந்து இவ்ளோ பெரிய முட்டை போடுங்கற டவுட்டா? டவுட்டே இல்ல, இது ஃபாரின் கோழி முட்டை தான். நாட்டுக்கோழி இவ்ளோ பெரிய முட்டை போட்டா வயிறே வெடிச்சிரும். நான் சரியா சாப்பிடலனா கூட பரவாயில்லன்னு நான் வளக்குற கோழிக்கு நல்லா சாப்பாடு போடுறேன். அப்படினா 50 டசன் முட்டை கொடுமா? ஐயோ வேண்டானே, புதுச நம்பி நீங்க பழச விட்டுறாதீங்க. இது நாட்டுக்கோழி முட்டை கிடையாது, இவ ஏதோ ஃப்ராட் பண்ணிருக்கா. ஹே, யார பார்த்து ஃப்ராடுங்கற? வா, ரெண்டு பேரும் முட்டை உடைச்சு பார்க்கலாம், யாரோட முட்டை ஒரிஜினல் யாரோட டூப்ளிகேட்னு அப்ப தெரியும். உனக்கு தைரியம் இருக்கா? என்ன விடுமா, கடை முன்னாடி முட்டையெல்லாம் உடைக்க கூடாது. உன்கிட்ட இருந்தே நான் முட்டை வாங்கிக்கிறேன். தேங்க் யூ அங்கிள். பொண்ணு பல்ல கட்டினா போதுமே, காக்கா முட்டையா இருந்தா கூட நீ வாங்கிப்ப. நீ உங்க அப்ப ரெண்டு பேரும் சரியான ஜொல்லுங்கடா. தூ, மரியாதையா மரியாதையா பேசுடா. நீ குடுமா.
அதுக்குள்ள ஷேவிங் பண்ணிட்டியா? ஹலோ ஹலோ நில்லுங்க. ஏய் மிஸ்டர், ஏய் ஹலோ நில்லுமா 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 நில்லுமா. முன்னாடி ஒருத்தன் போனால அவனை விட்டுட்டு என்ன பிடிக்கிறீங்க? எங்க கையில யார் மாட்டறாங்களோ அவங்கள தான் பிடிப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்கிறூம் முடியாது. என்ன பண்ணுவ? யூ ப்ளீஸ் லீவ். எனக்கும் அதான் தேவைப்பட்டது. ஏய் வாங்கடா. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? சே, அதுக்குள்ள என் மூஞ்சில முட்டை அடிச்சிட்டாளே. சே 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 சே, என்ன நாத்தம் சார். எஸ் கம் ஆன் டெல் மீ. என்ன பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்க? என் தலை வழுக்கையா இருக்குன்னு இன்னும் நாலு முட்டை அடிக்கலான்னு பாக்குறியா? இல்லனா என் தலை ஆம்லெட் போடுற தோசை கல்லுன்னு நினைச்சியா? இந்த மண்ட சாமி கிட்ட உன் விளையாட்டுத்தனத்தை காட்டாத புரிஞ்சுதா? என் முகத்திலேயே முட்டை அடிச்சிட்டு என் காலேஜிலேயே முட்டை ஆர்டர் கேட்க வந்திருக்கியா? சார் சார், நாட்டு முட்டையை டெய்லி குடிச்சா சக்தி வரும் சார். Get out! Sir! Shut up and get out! Sir! Hey! Hello! 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 Nila! Enna ma? Enda class ku poganum? Amma va. Class illa. Enakku kaasu venum. Kaasa? Ella setu 5000 ba. 5000 ma? Excuse me. நான் இந்த காலேஜ் ப்ரொஃபசர். நான் அந்த மாதிரி ஃபேமிலியில சேர்ந்தவன் இல்ல. நான் இந்த ஃபேமிலியில இருந்து தான் வந்திருக்கேன். ஆஹா, எல்லாத்தையும் நஷ்டமாக்கிட்டு இப்ப எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நாடகம் ஆடுறியா? ஏய் ஏய், போன். உனக்கு போன் வேணும்னா இந்த அட்ரஸ்க்கு பணத்தை கொடுத்துட்டு வந்து வாங்கிக்க. ஹலோ ஹலோ ஹலோ, அது ஐபோன். நீ காசு குடுக்கற வரைக்கும் இது மை போன். என்னடா சொல்ற? போய் போய் ஒரு பொண்ணு கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. சாம்பார் வேண்டா, மட்டன் வேணும், சிக்கன் வேணும்னு நல்ல வக்கனே கேக்க தெரியுதுல்ல. அவள் அப்படி ஒண்ணு குடுக்க தெரியல உனக்கு? என்னால நிறைய நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னாமா? அத புரிஞ்சுக்காம நான் தான் தப்பா பேசிட்டேன். எதையாவது தப்பா புரிஞ்சிருக்கணும், இல்லனா என்ன மாதிரி யாரையோ. அவனா? அவனே தாண்டா. அவன் பண்ணதுக்கு உன்னை வந்து அடிச்சிருக்காவ. நீ இப்பவே அவ வீட்டுக்கு போய் அது நான் இல்ல எங்க அண்ணன்னு சொல்லி அவ கொடுத்ததை அவளுக்கே திருப்பி கொடுத்துட்டு வர போ. ஏய், எங்க போற நீ? இத உள்ள வச்சிட்டு போறனே. அதையெல்லாம் நான் பாத்துக்கறேன், நீ இப்பவே போ. சாதாரண முட்டைய இப்படி டீ தூளுல முக்கி எடுத்தோம்னா அது அழகா நாட்டுக்கோழி முட்டைய மாறிடும். எல்லாரும் நம்புற மாதிரியான தாரமான நாட்டுக்கோழி முட்டை ரெடி. அத்த எப்படி? சூப்பர். அப்படியே நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கு. இதோட அம்மாவால கூட இத கண்டுபிடிக்க முடியாது. அட பாவிங்களா, பிராய்லர் கோழி முட்டைய நாட்டுக்கோழி முட்டைன்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்தி வித்துக்கிட்டு இருக்கீங்களா? ஏய், நீ எப்போ உள்ள வந்த? உன்னோட முட்டை எல்லாம் டீ குடிக்கும் போதே நான் உள்ள வந்துட்டேன். அதுக்கு என்ன இப்போ? நீ யார்கிட்ட வேணா வெளியில போய் சொல்லணும்னா சொல்லிக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 5000 ரூபாயை கொடுத்துட்டு போ. நான் ஒண்ணு பணத்தை கொடுக்கறதுக்காக இங்க வரல. நீ கொடுத்தத நான் திரும்ப கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன்.
ஓ, இந்த முட்டை மகாலட்சுமிய அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம். அடிடா அடின்னு சொல்றல்ல. டாவா டாவு நான் சொன்னேன். ஆமாண்டா டேய், என் முட்டை எல்லாத்தையும் உடைச்சதும் இல்லாம அந்த காலேஜ் கான்ட்ராக்டையும் கெடுத்து விட்டுட்ட. இது எல்லாத்துக்கும் காரணம் நீ. உன்னை பீப் போட்டு திட்டினாலும் தப்பு இல்ல. ஏய், இதெல்லாம் வேண்டாம் பாத்துக்க. அந்த பயம் இருக்கட்டும். மரியாதையா என் காசை கொடுத்துட்டு உன் போனை வாங்கிட்டு போயிட்டே இரு. சரி, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, நான் கொடுத்துறேன். உன் வீடு அப்படியே மைசூர் பேலஸ். அட்ரஸ் கொடு, நான் வரேன். பளார்னு அரைஞ்சி அவள. பளார்னு அரைஞ்சிட்டமா? சப்புன்னு சவுண்ட் வந்ததா? ஆமாமா, சப்புன்னு சவுண்ட் வந்துச்சு. பளார்னு வந்ததா சப்புன்னு வந்ததா? மா, வாட் இஸ் திஸ்? ஏதோ ஒண்ணு வந்துச்சு. போய் கண்ணாடியில உன் முகத்தை பாரு. நீ அடிச்சியா? மா, பொண்ணுங்க மேல கை வைக்க கூடாது. தட்ஸ் நாட் ரைட். அட்ரஸ் கொடுத்து நான் வர சொல்லிருக்கேன், நாளைக்கு கண்டிப்பா வருவா. அடிச்சிட்டு வாடானா, அட்ரஸ் கொடுத்துட்டு வந்திருக்க. நீங்க நாளைக்கு பாருங்க, அப்ப உங்களுக்கு புரியும். நீங்க போகாதீங்க. யாரோ பெல் அடிக்கிறாங்கடா. அட, அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. எந்த பொண்ணு? அரஞ்சவள. அண்ணா உள்ள தான இருக்கான். ஆ, இனிமே தான் கிளம்ப போறான். ஆ, சூப்பர் டைமிங். யூ வெயிட் ஹியர் அண்ட் see there. ஐயோ, ஒரே நாள்ல உனக்கு இவ்ளோ பெரிய தாடி வளர்ந்துருச்சா? என்ன வேணும் உனக்கு? எடட, பணத்தை எட. எந்த பணத்தை? உனக்கு என்ன எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லணுமா? இந்த கையால என்கிட்ட அடி வாங்கினே அதை மறந்துட்டியா? நீ அடிச்சியா? அதுக்கு நான் என்ன பண்ண? அப்படியே படபடன்னு நடுங்கிட்டு இருந்த. எஸ். பணத்தை கொடுக்கற, வீட்டுக்கு வந்து வாங்கிக்கன்னு நீங்க தானே அட்ரஸ் கொடுத்துட்டு போனீங்க. நீ பார்க்க வந்தவன் உள்ள இருக்கான் போ. நீ குழம்பி போயிருக்கம்மா. நீங்க ஏதோ சொல்லாதீங்க ஆண்டி, எனக்கு எல்லாம் தெரியுது. ஒரு முட்டையில ரெண்டு கோழி தானே? பாத்தீங்களா, உங்களை முட்டன்னு சொல்றா. சாரிங்க, பாவும் நீங்க, தெரியாம உங்களை அடிச்சுட்டேன். ஏய், பரவாயில்ல, அதுக்குதான் என் அண்ணா உனக்கு திருப்பி கொடுத்தான்ல. என் பையன் பண்ண தப்புக்கு நீயேமா நஷ்டம் அனுபவிக்கணும். நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோ. சரிங்க ஆண்டி. சந்தோஷா? ஏய், என்னோட போன். நைட்ல இருந்து போன் வந்துட்டே இருக்கு. ஐயோ, அவர் என் எச்ஓடி. நீ எதுமே அவர்கிட்ட தப்பா பேசலல? உனக்கு போன் பண்ண நேரம் காலமே இல்லையாடா முட்டாள்னு ரொம்ப சாஃப்ட்டா சொல்லி வச்சிட்டேன். நாம இன்னொருத்தவங்க பொருள் மேல ஆசைப்பட கூடாது. இந்தாங்க உங்க சிம் கார்டு. போன்? நாளைக்கு பணத்தை கொடுத்துட்டு போனை வாங்கிக்கோங்க. அது வரைக்கும் வேற போன்ல இந்த சிம்மை போட்டு பேசுங்க. எங்க அண்ணா இன்னொன்னு கொடுத்துக்கலாம் உனக்கு. நான் போயிட்டு வரேன். பயங்கர கில்லாடியா இருக்காடா இவ. She is really talented மா. டாலண்டா? பேச்சில் சிறந்த திரு ரம்யா அவர்களே, இப்போது மேடையில் வந்து பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவங்க இந்த கட்சிக்காக சின்ன வயசுல இருந்து கடுமையா உழைச்சு இந்த அளவுக்கு உயர்ந்து இன்னைக்கு கட்சியில மகளிருக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க. நம்மை வாழ வைக்கும் தமிழ் மண்ணை வணங்கி என் ஒரே நான் தொடங்குறேன். என்னை வளர்த்த தலைவருமான மற்றும் மாவட்ட செக்ரட்டரியுமான கல்வி அமைச்சரான சண்முக சுந்தரம், எல்லாரையும் கவரக்கூடிய பேச்சாளர் மற்றும் பெண்களின் காவலாளர், அப்புறம் இங்க உட்கார்ந்திருக்கிற ஆண் சிங்கங்களை மற்றும் மகளிர் சக்திகளை, எல்லாருக்கும் இந்த ரம்யாவோட வணக்கங்கள். பாத்தியா, நம்ம பொண்ணு நாக்குல எப்படி சரஸ்வதி டான்ஸ் ஆடுறான்னு. நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுன்னு தான் சொல்றீங்க, ஆனா சிக்கிறதுக்கான அறிகுறியே தெரியலீங்களே. பிராய்லர் கோழியை பிடிக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக பிடிச்சிடலாம், ஆனால் இது நாட்டுக்கோழியா, பிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நேத்து இதே இடத்துல ஆப்போசிஷன் பார்ட்டி மீட்டிங் வச்சிருக்காங்க. அதுல யாரோ யூத் லீடர் கோடியா நம்ம கட்சியை பத்தி மோசமா பேசினதா கேள்விப்பட்டேன். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவனுக்கு இந்த மேடையில பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். தம்பி, முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும், அதுக்கப்புறம் மைக்க கையில. கையில மைக் இருக்கு, பின்னாடி நாலு பேர் இருக்காங்கன்றதுக்காக
நீ லீடர் ஆயிட மாட்ட. நான் உன் கட்சிய பத்தி பேச ஆரம்பிச்சனா உன் கட்சி கொடி கீழே விழுந்து மண்ண கவும். தம்பி, முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் மைக்க கையில எடு. யார பத்து சின்ன பையங்கிற, நீ என்ன சொன்ன? கொடி கீழே விழுந்து மண்ண கவுமா? இந்த கொடி எப்பவுமே மேல மேல பறந்துகிட்டே இருக்கும். நீ பேசுறதெல்லாம் இருக்கட்டும், மேல கை வச்சு பாரு. தொடறது மட்டும் இல்ல, குழிச்ச எரிஞ்சிருவேன். ஏய், யார்கிட்ட சொல்ற? யார்கிட்ட சொல்றேனா? உன்கிட்ட தான் சொல்றேன். என்ன வேணா என்ன பண்ணுவ? ஏய், என்ன பண்ண முடியும் உன்னால? நான் அப்படி தான் பேசுவேன். யார் மேலக்கு என்ன சொல்றியோ? என்ன பண்ண முடியும்? சரி சரி, போதும் போதும், சமாதானம். என்ன மேடம், விட்டா நிஜமாவே அடிச்சிருவா போல. பேசுறதுக்கு ஒரு மைக்கு கிடைச்சு, கேக்குறதுக்கு ஒரு 100 பேர் கிடைச்சா கட்டிக்க போற புருஷனையே திட்டுவியா நீ? அத்தனை பேர் உட்கார்ந்து என் பேச்ச கேக்குற லெவலுக்கு வர நான் எத்தனை பேர் தாண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க தெரியுமா? உன்னை யாரு இப்படி இவ்வளவு கஷ்டப்பட சொன்னா? அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, 1-2 குழந்தைங்களை பெத்துக்கிட்டு, சமைச்சுக்கிட்டு, அப்படியே வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு. அதுக்கு வேற யாரையாவது போய் பாரு. எனக்கு பெரிய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கு. நான் அடையணும்னு நினைக்கிற லட்சியமே வேற. அந்த ட்ரீம்ல எங்க ஃபேஸ் கட் எங்கயாவது இருக்கா? அது ஏதோ ஒரு மூலையில இருக்கு. ஏதோ ஒரு மூலையிலயா? ட்ரீம்ல தானே, போட்டு விடு, மூலையிலயே வச்சுக்கோ. ஆனா என் ட்ரீம் முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. நேத்து ராத்திரி என்னுடைய கனவுல நாம ரெண்டு பேரும் என்னெல்லாம் பண்ணும் தெரியுமா? என்னெல்லாம் பண்ணும் அதெல்லாம் சொல்ல முடியாது. வேணும்னா ஒரு சின்ன ட்ரெய்லர் கட்டவா? ஏய், கடிச்சிர போது தூக்கி போடு. இல்லல, கடிக்காத. ஏய் லூசு, கடிச்சிர போது தூக்கி போடு. இல்ல, கடிக்காதன்னு தூக்கி போடுறல. ஏய், கடிச்சிச்சா? ஏய், கடிச்சன்னு சொன்னா கேக்குற நீ? ஒண்ணு ஆகல. ஏய், காட்டு, நான் பாக்குறேன். ஒண்ணு ஆகலன்னு சொல்றல்ல. இந்தியால 70% பாம்புகளுக்கு விஷமே இல்ல. சும்மா எல்லாரும் பயத்திலே சாவறாங்க. அது என்னமோ உண்மைதான். இருக்கிற விஷம் எல்லாம் உன்கிட்ட இல்ல இருக்கு. ஏய் ஏய் ரம்யா, ரம்யா, ஏய் ரம்யா. என்னங்க இதெல்லாம்? நாட்டுக்கோழின்னு ஏமாத்தி வித்ததுனால கோழிங்கெல்லாம் பறந்து போயிடுச்சா என்ன? ஆ, கேன்டீன் கான்ட்ராக்டோடைய அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தாங்க. முட்டை வியாபாரம் பண்றதுக்காக அந்த வட்டி கிரி கிட்ட இப்ப 1,00,000 ரூபா கடன் வாங்கிட்டு வந்தா. அதுக்கு வட்டி மேல வட்டி கட்டி அசலுக்கு மேல அவங்களுக்கு ஜாஸ்தி பணம் கட்டிட்டோம். ஆனாலும் அந்த கிரி 1,00,000 ரூபா குடுக்கணும்னு வீட்டுக்குள்ள வந்து கோழி கோழி கூண்டு எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டான்பா. இவ கிட்ட வந்து ரொம்ப தப்பா வேற பேசிட்டு போயிட்டான்பா. அவனுடைய கடனை நான் அடைக்கிறேன், நீங்க என் கூட வாங்க போதும். என்ன, தாடி எடுத்துட்டு நான் உன்ன மாதிரி நடிக்கணுமா? போட, கட்சி ஆபீஸ்க்கு போனும், நிறைய வேலை வேற இருக்கு. அண்ணே, அவர் ரொம்ப பாவன, பணத்தெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டானே. எனக்காக ஒத்துக்கோண ப்ளீஸ். செவ்வில் வச்சவளுக்காக நீ இவ்வளோ ஃபீல் பண்ற? லவ் கிவ் அந்த மாதிரி எதுவும் இல்லையே. ஏய் தூ, வழியாத. உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா என் லவ் போயிடும். ரம்யாவுக்கு இந்த தாடினா ரொம்ப பிடிக்கும்டா. போப்போ, போய் வேலையை பாரு. அண்ணே வாமா, ரம்யா வா 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 வா. இவன் நம்ம கட்சிக்கு ஒரு உண்மையான உறுப்பினர். கட்சிக்காக ராத்திரி பகல்னு உழைச்சிருக்கா. வணக்கம். பாத்துருக்கோம் விடியா, கட்சி ஆபீஸ்ல நிறைய வாட்டி குழந்தைல இருந்து துரு துருன்னு இருப்பா, நல்லாவும் பேசுவா. பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கா, நல்ல வெயிட்டு ஹைட்டு. யோ சும்மாரியா, அவ எங்க கட்சி பொண்ணு, செக்ரட்டரியா ஆகணும்னு அவ ஆசைப்படுறா. அதுக்கு தான் உங்க எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தலாம்னு வர சொன்னேன். இங்க பாருமா, உள்ள போய் ஐஸ் கட்டி கொண்டு வா. ஏய் ஏய், நீ தப்பா நினைச்சுக்காதம்மா ரம்யா. இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்டெப் ஏறினா அங்க பிரிட்ஜு வரும். ஆமா, பிரிட்ஜு வரும். பிரிட்ஜுல ஏறி கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. அம்மாடி ரம்யா, நீ போமா.
இந்த விஷயம் எனக்கு தெரியாத. ஆமா, பத்தாவதுல ஃபெயில் ஆயிட்டு இன்னொருத்தனை எக்ஸாம் எழுத வச்சு எம்ஏ சர்டிபிகேட் வாங்கினவன் தாயா நீ? உனக்கு எப்படியா புரியும்? இப்படி சத்தமா சொல்லாதய்யா, எவனாவது கேட்டுட்டு கேச கேச போட்டுற போறான். மேடம், பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, நாளைக்கு வேணா கேஸ ஃபைல் பண்ணிக்கலாம். கல்வி அமைச்சர் சண்முக சுந்தரம் போர்ஜரி பண்ணி. அம்மா சொல்ல, 9 மணிக்கெல்லாம் நான் காலேஜுக்கு போறேன் தெரியும்ல, ஏன் ஷர்ட்டை முதல்ல அயன் பண்ணி வச்சிருக்கலாம்ல? அவனோட ஷர்ட் அயன் பண்ணி வச்சிருக்கீங்க. சம்பாதிக்கிறதுலாம் நானு, செலவு பண்றதுலாம் அவனா? ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டா கூட பண்ண மாட்டேங்கிறா. அவன் ஆள் என்ன சூப்பரா மைக்க புடிச்சு கத்திக்கிட்டு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு. என்னடா ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்த. அப்ப காலேஜ் கிளம்பு. கரெக்டா இருக்கு, பொருளை எடுத்துட்டு போயிட்டேரு. அண்ணா, நானே உங்களை தேடி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்க எடுத்துட்டு வந்த பொருளை நீங்களே திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டா? ரஜினா, எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வாடா. அண்ணா, இவங்க வீட்டுல நிறைய பொருளை வேற உடைச்சிட்டாங்க, அதுக்கு செலவாகிற பணத்தை கொடுத்தீங்கன்னா. சின்ன, இந்த 2000 கொடுத்து அனுப்பு. அண்ணா, எல்லாருக்கும் முன்னாடியும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா வேற பேசிருக்கீங்க, அதுக்கு எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்களே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருங்கண்ணா. என்னடா உனக்கு பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? வாங்க போயிடலாம், என்ன பிரச்சனையும் வேணும். டேய், என்னடா மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க? அவதான் கூப்பிடுறாள்ல, போய்கிட்டே இரு. தப்பு பண்ணிருக்கீங்க, மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா நாங்க கிளம்பிடுவோம். என்னடா வாங்கணுமா? பாவி, உன் பேச்சை கேட்டு நான் தாடி எடுத்துட்டு என் முகத்தை கண்ணாடியில பார்க்க முடியலடா. பரவாயில்லண்ணே, அவளுக்கு பிடிக்க வேண்டியது இந்த முகம்தான். அடுத்த ஜம்ப் ஜீப்ல உட்காந்து பாருங்க. கண்ணாடி எங்க? இங்கதான் எங்கயாவது விழுந்திருக்கோம், நான் எடுத்துட்டு வரேன். கண்ணுக்கு வேற மாதிரி எல்லாம் தெரியுது. அண்ணே, அந்த கிளாஸ் கொடுங்கண்ணே. இவன் ஒருத்தன் இந்த. தேங்க்யூ. எப்படி வந்து புடிச்சம் பாத்தியா? நல்லா நடிக்கிறியா நீ? எப்படி? சூப்பர். யூ கோ ஹோம், ஐ வில் ஃபினிஷ் அண்ட் கம். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் டைம். கலம்ப மாட்டேங்கறாலே.
கல்வி அமைச்சர் சண்முக சுந்தரம் போர்ஜரி செஞ்சாருன் அவர் மேல போடப்பட்ட வழக்குல 3 மாசமா நடந்த விசாரணைக்கு அப்புறம் இன்னைக்கு தீர்ப்பு வெளியாக இருக்கு. Do you want to say anything about this case? நானாமா நல்லா இருக்கம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? போர்ஜரி பண்ணி எம்ஏ பாஸ் பண்ணிருக்கீங்கங்கிறதுக்கு இதை விட வேற எந்த சாட்சியம் வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்ப ஏதோ தெரியாம செஞ்சிட்டமா, என் வயசுக்காவது கொஞ்சம் கருணை காட்டலாமேமா. நீங்க என்ன சீனியர் சிட்டிசனா, பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க கருணை காட்டுறதுக்கு? நீங்க கல்வி அமைச்சர், நீங்க பண்ணிருக்கிற போர்ஜரிக்கு 3 வருஷம் ஜெயில் தண்டனை உங்களுக்கு. இதுக்கப்புறம் நீங்க எம்எல்ஏவும் இல்ல, வேற எதுவும் இல்ல. நீங்க என்னக்கா சொல்றீங்கம்மா? எஸ் தேங்க்யூமா. அநாகரிகமா நடந்துகிட்ட கல்வி அமைச்சர் பதவியில இருந்தும் கட்சியில இருந்தும் தலைமையில இருந்து அவரை நீக்கிட்டதா கட்சியில இருந்து தகவல் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல புவனகிரி தொகுதியில இன்னொரு பை எலெக்ஷன் வரலாம். தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க சார்? ரம்யாவா சார்? ரம்யா கீழே இறங்கி வாமா,
உன் கோரிக்கை என்னவா இருந்தாலும் அதை பேசி முடிவு பண்ணிக்கலாம். என் வார்த்தையை நீ மதிக்கிறதா இருந்தா முதல்ல கீழ இறங்கி வாமா. வணக்கம் சார். என்னமா இதெல்லாம், நம்ம கட்சி உறுப்பினரா இருந்துகிட்டு நீயே இப்படி பண்ணலாமா? சார், எம்எல்ஏ சண்முக சுந்தரத்தோட பதவி போறதுக்கு எதிர்கட்சி தான் காரணம். இந்த பொய் கேச நாம ஜெயிக்கணும் சார். ஒரு நல்ல கல்வி அமைச்சரை நிரபராதின்னு நாம நிரூபிக்கணும் சார். அந்த ஆளு 10வது கூட படிக்கலன்னு எனக்கும் நல்லா தெரியும் சார். இந்த விஷயம் எனக்கும் தெரியும் சார். எல்லா மீடியா ஆளுங்களும் இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். இந்த கேஸ் மூலமா வர பை எலெக்ஷனை சண்முக சுந்தரத்தை நிரபராதின் நிரூபிச்சு ஜெயிச்சிடலாம் சார். யாருமே பை எலெக்ஷன்ல ஜெயிச்சதே இல்ல. ஆட்சியில யாரு உட்கார்ந்திருக்காங்களோ அவங்கதான் ஒவ்வொரு முறையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா இப்பதான் முதல் முறையா அந்த முறைய மாத்த போற வாய்ப்ப ஆளுங்கட்சிக்காரங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சண்முக சுந்தரத்தோட முகத்தை 24 மணி நேரமும் நியூஸ் சேனல்ல போட்டு போட்டே அவங்களே பாதி ஓட்ட நமக்கு கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற பாதி ஓட்ட ஜெயிக்க கூடிய கேண்டிடேட் நமக்கு யாரு? அந்த கேண்டிடேட்டை இன்னைக்கு நாம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கு. அது தலைவரே, எல்லாரும் ஒத்துக்கிற கேண்டிடேட் நம்ம பலராமன் தான். அவரோட தொழில மட்டும் இல்ல, கட்சியில கூட அவருக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் நல்ல கேண்டிடேட். வணக்கம். எனக்கு என்னமோ இது சரியா படல தலைவரே. டேய் டேய் கொடி, சும்மா இருக்க முடியாத உன்னால. கட்சியில மூத்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவரை பத்தி என்னடா தெரியும்? சும்மா உயிரை வாங்காத, போன போய். உங்களுக்காக மாரியம்மன் கோயில்ல ஸ்பெஷலா அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க தலைவரே. தலைவரே உள்ள இருக்காரு. எனக்கு நீங்க தான் குரு, தலைவர், ரோல் மாடல் எல்லாம். என்னமா இது, எனக்காக டவர் மேல ஏற அங்க பிரதட்சணம் பண்ற, இப்ப என்னடானா என்ன தலைவருங்கிறியம்மா? அந்த பரமேஸ்வர் உங்களை சொல்லு விடுற நாய்ங்கிறான. வெளியே வரட்டும், அவன் அப்புறம் பாத்துக்கிறான். பதவியில இல்லனா கால இருக்கிற செருப்பு கூட மதிக்காது. தலைவரையே நாயின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சரியா சொன்ன. நான் ஏற்கனவே சிஎம் கிட்ட சொல்லிட்டேன், நான் யார கை காட்டுறனோ அவன் தான் இங்க கேண்டிடேட்னு. நீங்க சொன்ன சிஎம் கேப்பாரா? அவரும் கேட்கணும், அவங்க அப்பாவும் கேட்கணும். அவரோட பாதி சொத்துக்கு பினாமியே எங்க அப்பா தான். அப்ப உங்களுக்கு பினாமியே ஒருத்தனை பிடிச்சா அவனை கேண்டிடேட் ஆகுங்க. ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், அந்த பைரவனோட பையன் தான் கரெக்ட். கீ கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கும். அந்த பைரவன் தான் உங்களை வாய்க்கு வந்தபடி திட்டிக்கிட்டு இருக்கான். அட, இப்பதாயா புகழ்ந்து பேசுன? சிவா உள்ள இருக்கானா? அவன் தான் உங்களை கை நாட்டுன்னா. என் கூட இருந்தவங்களே இப்படி குளிப்பறிச்சாங்கன்னா என்னமா பண்றது? டென்ஷன் ஆகாதீங்க, கண்ணை மூடி மாரியம்மனை நினைச்சுக்கிட்டு நிதானமா யோசிங்க. அந்த அம்மனே சரியான கேண்டிடேட்டை காட்டுவாங்க. கண்ணை மூடி எதுக்காகமா யோசிக்கணும்? கண்ணு முன்னாடியே சாட்சாத் அந்த அம்மன் மாதிரியே நீதான் நிக்கிறியே. ஏ முட்டாளே, அப்படின்னு அந்த சோமசுந்தரன் திட்டுறது என்ன முட்டாளுங்கறானே அவன்? பாக்கப்போ அவனை என்ன பண்றான்னு பாரு. தலைவரே, நான் சொல்றது ஒண்ணுதான், கல்வித்துறை அமைச்சர் சண்முக சுந்தரம் 10வதுல ஃபெயில் ஆனது இல்ல பிரச்சனை, இன்னொருத்தர் எழுத வச்சு எம்ஏ பாஸ் பண்ணதுதான் தப்புன்னு சொல்றேன். படிக்காதவங்க கல்வித்துறை அமைச்சரா இருக்க கூடாதுன்னு சட்டம் எதுவும் இல்ல. நாம என்ன சாப்ட்வேர் கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கோம்? மக்களுக்கு சேவை செய்ய எந்த டிகிரியும் தேவையில்லைன்னு ஏற்கனவே நிறைய தலைவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. என்னையே எடுத்துக்கங்க, நான் ஒண்ணு அதிகமா படிக்கலையே. அண்ணி கூட பேசிட்டு இருக்கான், நான் அப்புறம் கூப்பிட சொல்றேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி காட்டுல சிறுத்தைகிட்ட மாட்டிட்டவங்கள காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணது நம்ம பாண்டியன் தான். இன்னைக்கு அவர் பண்ண உதவியை நினைச்சு ஊர் மக்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட ஜாதி ஓட்டு ஃபுல்லா இவருக்கு தான் விழும். பாண்டியன ஏந்திரிங்க, வணக்கம் வைங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பொறுத்த வரைக்கும் பாண்டியானந்த் தான் பெஸ்ட் கேண்டிடேட்னு சொல்லுவோம் தலைவரே. அது மட்டும் இல்லாம பல்ராமண்ணா ஒரு முறை எலெக்ஷன்ல தோத்ததுனால அவருடைய தொழில் சார்ந்ததுன்னு இப்ப அவர் நின்னார்னா மத்தவங்களை நாம பின்னாடி தள்ள மாதிரி ஆயிடுமே தலைவரே. இத பல்ராமண்ணனும் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னா சரிப்பா கொடி. சரிங்க தலைவரே, அவரே நிக்க சொல்லுங்க. தலைவரே,
ஹாய் அண்ணி. ஏய், மீட்டிங்ல இருக்கேன் உனக்கு தெரியும்ல. போனை எடுக்கலன்னா நான் பிஸியா இருக்கேன்னு நீ தான் தெரிஞ்சுக்கணும். என்ன அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்க? அத்தனை வாட்டி போன் பண்ணிருக்கனா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு நீயும் புரிஞ்சுக்க வேண்டியது தானே. சரி கோபப்படாத, ஃப்ரீயா விடு. எம்எல்ஏ கேண்டிடேட் செலக்ஷன் மா, யார நிக்க வச்சா ஜெயிக்க முடியும்னு தலைவர் கிட்ட பாயிண்ட் பை பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவரே ஆச்சரியப்பட்டார்னா பாத்துக்கேன். அது சரி, நீ எதுக்காக போன் பண்ணிருந்த? அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்ல. எங்க கட்சி சார்பா இந்த தடவை நான் தான் எம்எல்ஏ கேண்டிடேட். நிஜமாவா? அது மட்டும் இல்ல, எலெக்ஷன் முடியற வரைக்கும் அந்த கட்சிக்கு மாவட்ட தலைவர் நான் தான். அது எப்படி அந்த போஸ்ட் உனக்கு கொடுத்தாங்க? ஏன், எனக்கு கொடுத்திருக்க கூடாதா? இல்ல எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றியா? ஏய், அதுக்கு இல்ல, உன் கட்சியில நிறைய சீனியர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் கேட்டேன். சீனியர் ஜூனியர்லாம் உங்க கட்சிக்கு தான், எங்க கட்சியில திறமைக்கு தான் வாய்ப்பு. இங்க பாரு கொடி, உன் கட்சியில உன்ன யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மேடம், எம்எல்ஏ கேண்டிடேட்டை வேற ஆயிட்டீங்க, மாவட்ட தலைவர் வேற. என்னையும் கொஞ்சம் கவனிச்சு கவனிச்ச வரைக்கும் போதும். எலெக்ஷன் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணிக்கும், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கேள. கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் இருக்கிறது தான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசரை ஓட்டினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ, நான் கேட்ட பணம் ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுது. நான் சொன்ன இடத்துக்கு கொண்டு வரீங்களா? இந்த குழந்தைக்காக தான் நான் பணம் கேட்டேன். இவ பேரு குஷி, நல்ல டிராயிங் வரைவா, நல்ல படிப்பா. ஆனா இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பான்னு எனக்கு தெரியல. எதுக்காக நான் பணம் சேர்க்கிறேன்னு நீங்க கேட்டீங்கல்ல, இங்க இருக்கிற என் குழந்தைங்களுக்காக. லக்ஷ்மி அக்கா. என்னாச்சு அக்கா? இன்னைக்கு நான் பணம் கட்டிட்டேன், இப்ப குஷிக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. ஜனா, இவங்க என்னோட அக்கா. உலகத்திலேயே மோசமான ரெண்டாவது விஷயம்னு சொல்றாங்க. மண்ணுக்குள்ள புதஞ்ச கொஞ்ச நாள்லயே சாதாரண பாதரசம் மீத்தேன் பாதரசமா இன்னும் மோசமான விஷயமா மாறுது. மண்ணு, மண்ணில் விளையிற காய்கறி, தண்ணி, தண்ணியில் இருக்கிற மீன், இது எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனையும் சேர்த்து ஸ்லோ பாய்சனா மாறி எல்லாரையும் பலியாக்கிக்கிட்டு இருக்குப்பா. ஃபேக்டரியை சுத்தி முத்தி 25 கிலோமீட்டர் விஷம் பரவி கிடக்குதுப்பா. இவ்வளவு சீரியஸான விஷயமா இருக்கு, ஏன் நீங்க கவர்மெண்ட் கிட்ட சொல்லவே இல்ல? இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுதுன்னா, பணக்காரனா இருந்தா வேண்டியதை செய்வாங்க, ஓட்டு போடுற ஜாதியா இருந்தா சொன்ன வேலையை முடிச்சு கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் மைனாரிட்டின்னு ஒதுக்கி வச்ச கூலி வேலைக்காரங்க தம்பி, நாங்க சொல்றதெல்லாம் யாரு பாக்க கேட்பாங்க? இந்த விஷயத்த நீங்க எதிர்கட்சிக்காரங்கிட்டயா சொல்லிருக்கலாமே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே எதிர்கட்சி ஆளுங்கதான். அவங்க ஆட்சி இருந்தப்பதான் மினிஸ்டர் பல்ராமன் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு டோட்டலா மெர்குரி ஃபேக்டரிய மூடுறோம்னு சொல்லி அதுல இதை மட்டும் விட்டுட்டாங்க. மண் சோதனை, நீர் சோதனை, எல்லா சோதனையும் பண்ணி முடிஞ்ச அளவு டாக்குமெண்ட்ஸ் என் கையில வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த ஃபேக்டரிய மூடுறதுக்காக ஒருத்தர் தீ குளிச்சு இறந்து போனாரு. இப்ப நாம எல்லாருமே தீ குளிச்சு இறந்தாலும் இந்த பிரச்சனையை கண்டுக்க மாட்டாங்கப்பா. உங்க ஃபேக்டரியை க்ளோஸ் பண்ணாலும் அந்த மர்க்குரி வேஸ்ட்டை இன்னும் கிளியர் பண்ணவே இல்லை.
நானே எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டேன்னு சொல்லி அவருடைய லெட்டர் பேட்லயே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்டரி கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அங்கிருந்து எடுத்த மண்ணா மண் பரிசோதனைக்காக நாங்க அங்க அனுப்பி வச்சிருக்கோம். அந்த மர்க்குரி வேஸ்ட் இன்னும் கிளியர் பண்ணலன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு எதுவும் தெரியல. இதுக்கப்புறம் இதை நீங்க தான் பாத்துக்கணும். இந்தாங்க ஃபைல். கொடி, உன்னோட கோபம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கணும். ஆட்சியில இருக்கிறப்போ நடக்கிற அரசியல் வேற, ஆட்சியில இல்லாதப்போ நடக்கிற அரசியல் வேற. இந்த பல்ராம அந்த 200 கோடிய அவன் ஒருத்த மட்டும் எடுத்துக்கிட்டான் நினைக்கிறியா? தப்பு பண்றீங்க தலைவரே. பாரு, நாம தான் எலெக்ஷன்ல ஜெயிக்க போறோம்னு திரும்ப திரும்ப எல்லா மீடியாக்காரங்களும் சொல்றாங்க. நாம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு வாக்கு தரேன். நானே வந்து முதல்ல அந்த மெர்க்குரி ஃபேக்டரி வேஸ்ட கிளியர் பண்றேன். ஊரோட மண்ணை எல்லாம் நான் சுத்தப்படுத்தி தரேன். அதனால யாருக்கெல்லாம் நோய் வந்திருக்கோ அவங்கள குணப்படுத்தலாம். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது. அந்த ஃபைல கொடுத்துட்டு போ சொல்லுங்க. ஏய் கொடி, அந்த ஃபைல கொடுத்துட்டு போ. ஏ மேல நம்பிக்கை இருக்குல்ல? உங்களுக்கு ஏ மேல நம்பிக்கை இருக்குல்ல? இந்த ஃபைல் என்கிட்ட இருக்கட்டும், பத்திரமா இருக்கும். உங்ககிட்டயே எப்படி பேசிட்டு போறான் பாத்தீங்களா? வெளியே போய் யார்ட்டையும் சொல்ல மாட்டான்னு என்ன தலைவர் நிச்சயம்? அவன் சொல்ல மாட்டான். அவன் நான் பேரு வச்ச பையன், என் பேரை கெடுக்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியா? எதுவுமே தெரியாத குழந்தைங்க அவங்க. அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு? இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலா அந்த எவிடன்ஸ் எடுத்து என் கையில கொடுத்திருந்தா என் கட்சி மூலமா பிரச்சனையாக்கி பிரச்சனை பெருசாக்கி இருப்பேன். பெருசாக்கி நீயும் உன் கட்சியும் குழு காஞ்சிருப்பீங்க, அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. அதெல்லாம் நாங்களே சால்வ் பண்ணிக்கிறோம். இந்த ஜென்மத்தில் அது சால்வ் ஆகாது. பாதரசம் வேஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டோம், மண்ணெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோன்னு சொல்லி எக்ஸ் மினிஸ்டர் பலராம் லஞ்சம் வாங்கிட்டு எதையுமே பண்ணல. இதுக்கு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். அதனால இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்க ஜனங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். வாழ்க தமிழகம், வாழ்க தமிழ் மக்கள். நான் பேரு வச்ச பையன் என் பேரு கெடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப உங்க பேரையும் கட்சி பேரையும் டிவிக்காரங்களும் பேப்பர்காரங்களும் கூறு போட்டு வைக்கிறானுங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சி கேண்டிடேட்டுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்கான். நம்ம ரெண்டு பேருக்குள்ள லவ் மட்டும்தான் பர்சனல்னு நீயே சொல்லிருக்க. நீ என் கட்சியை திட்டுறதும் நான் உன் கட்சியை திட்டுறதும் நமக்குள்ள நடக்கிற ஒண்ணுதானே? இது எனக்கும் என் தலைவருக்கு நடுவுல இருந்த விஷயம். நான் இப்போ எப்படி போய் அவர் மூஞ்சில முடிக்கிறது? நான் அங்க போடுற பிரஷர்ல உங்க தலைவர் எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாருன்னு பாரு. நாம ரெண்டு பேருமே ஜனங்களுக்கு நல்லது பண்ணதானே போராடுறோம். நீ மக்களோட நல்லதுக்காக இதெல்லாம் பண்ணல, நீ எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக பண்ற. இருக்கட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? அரசியல்னா இதுதானே? கிணத்துல விழுந்த கல்லு மாதிரி சும்மா இருக்க முடியாது. மேல வரணும்னா ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். நாளைக்கு நீயே என்னோட ஆப்போசிஷன் கேண்டிடேட் ஆனாலும் உன்னை தோக்கடிச்சு எப்படி ஜெயிக்கணும்னு தான் யோசிப்பேன். சீக்கிரமா கட்சி ஆபீஸ்க்கு கிளம்பி வா. சரிண்ண, வர. என்ன கொடி, ஏதாவது பிரச்சனையா? கொடி, ஏண்டா இப்படி பண்ண? நான் எதுவும் பண்ணல தலைவரே. ஒரு வாட்டி கூட நீ எப்படி இருக்கேட்டதே இல்ல. நானும் அவங்கள வாய் நிறைய அம்மானு கூட்டதும் இல்ல. இவ்வளவு நடந்தும் நான் ஏன் இங்கே இருக்கேனா? அது நம்ம கட்சிக்காக மட்டும் தானே? அப்புறம் நம்ம தலைவருக்காகவும் தான். டேய்,
இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் எல்லாம் எங்க கிட்ட காமிக்காதரா? உன் பேச்ச தலைவரோட நம்புவாரு, ஆனா நாங்க நம்ப மாட்டோம். பாருங்கண்ணே, நீங்க பேசாம இருங்க, எதுவா இருந்தாலும் தலைவர் பேசட்டும். நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டியடா கொடி. இல்ல தலைவர், எதுவும் பேசாத. சாரி, இதுக்கப்புறம் நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ஆபீஸ்ல கால் வைக்க கூடாது. என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்காத. வெளியே போ. அண்ணா, அண்ணா, கொடின காலத்து வாங்கணும். இது நம்ம கண்ணுக்கு சின்ன விஷயமா தெரியலாம். எதிர்கட்சிக்காரங்க செய்யற வேலைன்னு ஜனங்க வாய மூட வைக்கலாம். ஆனா இது கோர்ட்டுக்கு போச்சுன்னா இந்த பை எலெக்ஷன் மட்டும் இல்ல, அடுத்து வர்ற அசம்பிளி எலெக்ஷன்லயும் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட விழுகாது. இது எனக்கு தேவையில்லாத பிரச்சனையா? இது நம்ம அப்பா ஏன் கண்ணுக்கு முன்னாடியே எரிஞ்சு செத்து போன பிரச்சனை. கொடிய தூக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாரும் என்ன சொல்றீங்க, இதெல்லாம் நம்ம பண்ணது இல்லையா? என்ன அவனை தூக்கிட்டா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடுமா? சரி விடுங்க, உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ஜனங்க கிட்ட சொல்றேன். மாமா, ஃபேக்டரி எவிடன்ஸ் எல்லாம் கொடிக்கிட்டதா இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பலராமன் சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சிடலாம். ஏமாத்துறது, ஜாலர் அடிக்கிறது, பின்னாடி போய் பேசுறது, இதெல்லாமே பண்ணாதான் பாலிடிக்ஸ்ல இருக்க முடியும். நீ கட்சியில நினைச்சு நிக்கணும்னா நீ இதெல்லாமே பண்ணி ஆகணும். இது உன்னால முடியாது. சோ உனக்கு அரசியல் சரி வராது. என்னடா நீ எனக்கு அரசியல பத்தி சொல்லி கொடுக்கறியா? அவனை தூக்குறதுக்கு மட்டும் இல்ல, உள்ள போறதுக்கு என்கிட்ட ஆளு இருக்கு. நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க. ஏன் ஒருத்தனுக்கு தான் பிரச்சனையா? நான் உள்ள போறதா இருந்தா எல்லாரையும் கூட்டிட்டு தான் போவேன். வாங்க பல்ராமா. ஒரு நிமிஷம் இல்ல. சொல்லுங்கம்மா. ஜனா, பஸ் புள்ளையார் கோயில் ஸ்டாப்ப தாண்டி வந்துகிட்டு இருக்கு. நீ இப்ப வீட்ல இருந்து கிளம்பினா சரியா இருக்கும். சரி, நான் இப்பவே கிளம்புறேன். அண்ணா, நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வரேன். ஏய் நீ இருடா, நான் போய் கூட்டிட்டு வரேன். நீயா? நான் போனா வரமாட்டேன் சொல்லுவாங்களா என்ன? நானே போய் பேசி அவங்கள கூட்டிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் பாரு, அவங்க வாயாலே கொடின்னு கூப்பிடுவாங்க. நீ பாக்கதானே போற? கொடி, தலைவர் உன்னை பார்க்கணுமா? கூட்டிட்டு வர சொன்னார். என்ன உண்மையாவே கூப்பிட்டாரா? இவ்வளோ சீக்கிரமா என் மேல அவருக்கு கோவம் குறைஞ்சிருச்சா? நானும் அதே கவலையில தான் இருந்தேன். சரி, எங்க இருக்காரு? அவரு கூட்டிட்டு வர சொன்னாரு. வழியில எங்கேயாவது சந்திக்கலாம் சொன்னாரு. நீ முன்னாடி போனா வரேன். கொடி, என்னதான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு? ஜனா, நீயே போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. சரிண்ண, வந்து வண்டியில ஏறு. அண்ணா, முத தெருவை கிராஸ் பண்ணிட்டான். தலைவரை மீட் பண்ண போறத யாருக்கும் சொல்ல வேண்டாம் சொன்னாரு. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? வெளியே இருக்க சொல்லு. பக்கத்துல யாரும் இல்லல்ல? சொல்லு. கட்சியில உன்னை பத்தி பேசினது எனக்கு சரியா படலடா. நீ எங்கேயும் தனியா வெளியே போவாத. சொல்லுங்கம்மா. நீ எங்கடா இருக்க? வந்துகிட்டே இருக்கேன். ஆன் தி வே. நான் அப்பவே வந்துட்டேன், காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, போன் வைங்க, நான் வந்துகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே போன் பண்றாங்க. நமக்கு ஏற்கனவே பேயினாலே பயம். அண்ணா. ஆ சரிங்கண்ணா. ஏய், ரைட் அடிச்சு பங்களாக்கு வண்டியை விட.
தலைவரு, அது வந்து நான் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னு நான் அன்னைக்கு சொன்னேன்ல, உன் வார்த்தையை நம்பிதானே நான் அன்னைக்கு உன்னை அனுப்பினேன். இன்னைக்கு பாரு எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிருக்கு. வா. வணக்கம். இந்த முறை பை எலெக்ஷன்ல எங்க கட்சியோட வேட்பாளர் இங்க வா. கொடி நம்ம கட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்ச தொண்டர் சுப்பையாவோட பையன் கொடி தான் இந்த முறை வேட்பாளர். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுக்குடி. கையெடுத்து கும்பிடு. எதிர்கட்சியில யார் நின்னாலும் அவங்களை தோக்கடிச்சு நான் ஜெயிப்பேன். அது நடக்கலன்னா நான் இந்த அரசியலே விட்டுடுறேன். கொடி இப்போ நீ நம்ம கட்சியை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆகறியோ? அப்படி இல்லனா உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இவங்க கிட்ட கொடுத்து நம்ம கட்சியை நீ அழிக்கிறியோ? டிசைட். அந்த ஆளு பொண்ணு தப்பால இந்த அம்மாவுக்கு இந்த பதவி. எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டா பாத்தியா? நம்ம தலைவனுங்க பொண்ணுன்னா வாய பொளந்துட்டு நிப்பானுங்க, அதுவும் இவ்வளவு மாதிரி கிளாமரா இருந்துட்டா கவுந்துருவானுங்க, பாத்துக்கிட்டு இருக்கும் போதே மினிஸ்டர் ஆக்கிருவானுங்க. வாழ்த்துக்கம்மா. நல்லா இருக்கீங்களா அக்கா? நான் தான், ஞாபகம் இருக்கா? உங்க ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே வேணும்க்கா. நம்ம ஊர் ஏழைகளுக்காக அற்புதமா செயல்பட்டு மக்கள் மனதில் நிறைந்திருக்கும் ஏழைகளின் சொந்தமே, மக்களின் பந்தமே எங்க அக்கா ரம்யா. அக்கா வாழ்க, ரம்யா அக்கா வாழ்க. நானே பிக்காளிப்பே, இவ என்ன மிஞ்சிருவான் போல இருக்க, விட கூடாது. சீட்டு அவளோட தான் இருந்தாலும் எல்லா சைனையும் நான் தான் போடணும். மூடிட்டு போன வையா. உட்காரு. சீட்டு உன் கையில தான், ஆனா சொன்னதை கேட்டு சமத்தா நடந்துக்கணும். பொறுக்கித்தனத்தெல்லாம் அவகிட்ட வச்சுக்க, என் கிட்ட வச்சுக்கிட்ட கொன்றுவேன். எலெக்ஷன் முடியற வரைக்கும் அப்சகவுண்ட் ஆகு. கட்சியோட மாவட்ட தலைவரா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பாஸ் பண்றேன். முதல்ல கிளம்ப. உனக்கு ஆர்டரை பாஸ் பண்ண அதிகாரம் கொடுத்தவனே நான் தான்.
இப்பவும் நான் நினைச்சேனா ஒன்னும் கிழிக்க முடியாது. ஏற்கனவே ஃபோர்ஜரி கேஸ்ல இருக்க உன்ன இன்னொரு கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன். மோடிட்டு போய கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. உன்னை பத்தி தெரியாம ஏதோ அவசரத்துல செஞ்சுட்டான். டிவி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உன்னை பத்தி பார்த்ததும் பயந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ண வந்திருக்கான்ப்பா. உன் தம்பி ஒன்னும் சும்மா இல்ல, அவனும் இவங்க ஆளுங்களை சரியா அடிச்சிருக்கான். ஏய், கடன் வாங்கின பொண்ணு கிட்ட தப்பா பேசினாங்கன்னு நான் தான் அவனை அடிச்சேன். அடிச்சது தப்புன்னா அன்னைக்கு வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல. சரி, அது விடுப்பா, நடந்தது நடந்துருச்சு. அவன் காம்ப்ரமைஸ் ஆக வந்திருக்கான். ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகுங்க. கைய கொடு. யோ, வாயாங்க வாயாங்க. அவன் காசு கொடுத்து உன் வாய அடைச்சிருப்பான் போல. அதான் எஃப்ஐஆர் போடுறத விட்டுட்டு சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கியா? நான் எஃப்ஐஆர் போடுறேன். நீ தானே அவனை முதல்ல அடிச்சது. உன் மேல எஃப்ஐஆர் போடுறேன். நீ இப்ப ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட். போடவா எஃப்ஐஆர்? நீ போடு. ஆனா இவன் அடிச்சதுக்காக நீ எஃப்ஐஆர் போட வேண்டாம். அது என் இமேஜுக்கு செட் ஆகாது. நான் வேணா உன் அடிக்கிறேன், அதுக்கு வேணா போடு. இப்ப போடுறியா எஃப்ஐஆர்? அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுனா இவனை நான் ஸ்டேஷன்லயே வச்சு புதைச்சிருப்பேன். ஏய், என் தம்பி கிட்ட இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை பண்ண துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். சாரி ஆண்டி, இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. எங்க அக்கா பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக வட்டிக்கு காசு வாங்கி அந்த ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டேன். அதை இவர்கிட்ட சொன்ன. இவரு உங்க நகை எல்லாத்தையும் வச்சு அந்த வட்டிய கட்டி அந்த ஆளுங்களையும் நல்லா அடிச்சிட்டாரு. ஏய், இட்ஸ் ஓகே. இதெல்லாம் போய் எதுக்கு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க? எத்தனை பேர் அடிச்சிட்டு வந்தப்பா? அது வந்துமா? 10 பேர் இருந்தாங்க ஆண்டி. அண்ணனை அடிக்க வச்சுட்டு நீனு சொல்லி ஏமாத்திட்டு வந்திருக்கியா? ஓ, ஃப்ரூட்ஸ் ஆக்கறியா? ஏய், ஃப்ரூட்ஸ்லாம் இல்ல, நாட்டுக்கோழி. ஓ, நாட்டுக்கோழி. கோழிக்கு கூட டீ கொடுத்திருக்கீங்களா? இல்ல, இது ரியல் நாட்டுக்கோழி. அதேதான் இவங்க அண்ணன் உண்மையான நாட்டுக்கோழி. இவன் பிராய்லர் கோழி. தலைவர் தப்பா நினைப்பாருன்னு நான் அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. சின்ன வயசுல நமக்கு சுத்தி இருந்த சூழ்நிலை என்னன்னே தெரியாம ரெண்டு பேரும் எதிர்கட்சியில கத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப நிஜமாவே எலெக்ஷன்ல ஆப்போசிட்டா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்ககிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வெளியில லீக் ஆக கூடாதுன்னு உன் கட்சியில உனக்கு சீட் கொடுத்திருக்காங்க. எப்படியும் எலெக்ஷன்ல ஜெயிக்க மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும். அதான் உன்னை பலி கொடுத்திருக்காங்க. காமெடியா? ஆடு யாரு புலி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது மக்கள் தான். ஏற்கனவே நீங்க ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு மீடியால சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால ஒன்னு சொல்லட்டுமா, எங்க கிட்ட அதிகாரமும் இருக்கு பணமும் இருக்கு. தேவையில்லாம பலியாகாதன்னு சொல்றேன். தலைவர் என்ன நம்பி அந்த போஸ்ட கொடுத்திருக்காரு, அதனால ஜெயிச்சு நான் அந்த நம்பிக்கையை காப்பாத்துவேன். நீ ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு சுலபமா நான் விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னை யார் விட சொன்னா? நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். ஆனாலும் ஒரு விஷயம் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்குள்ள அரசியல் வேற பர்சனல் வேற, ரெண்டையுமே ஒன்னாக்க வேண்டாம். அம்மா, என்ன எதிர்த்து ஜெயிக்க உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? என்கிட்ட உண்மை இருக்கு. அரசியல் உண்மையா? உங்க எல்லாருக்கும் வணக்கம். மெர்க்குரி ஃபேக்டரியில மோசம் நடந்திருக்குன்னு எக்ஸ் மினிஸ்டர் பல்ராம் மேல எதிர்க்கட்சிக்காரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாமே பொய்யின்னு சொல்லதா கூப்பிட்டீங்களா சார்? அது உண்மைதான்னு சொல்ல கூப்பிட்டேன். தன் கட்சி தப்ப மீடியா முன்னாடி ஒத்துக்கிற ஒரே ஆள் நீங்க தான். கிளியர் பண்ணாத மெர்க்குரி வேஸ்ட கிளியர் பண்ணிட்டதா சொல்லி எக்ஸ் மினிஸ்டர் கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இது. இந்த பேப்பரை வச்சு ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸ் கிட்ட நான் கம்ப்ளைன்ட் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பி இது. இந்த மாதிரி ஆளுங்க எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க. ஆனா இதுக்கு எல்லாத்துக்குமே எதிரா இருக்கிற என்ன, என் கட்சியில இருந்து ஒரு கேண்டிடேட்டா உங்க முன்னாடி நிறுத்திருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, எங்க கட்சியோட கொள்கை எந்த மாதிரின்னு. நான் உண்மையை சொல்றேன், நான் எம்எல்ஏவா ஆனதுக்கு அப்புறம் அந்த மெர்க்குரி வேஸ்ட் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி மக்களுக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா நான் பண்ணுவேன். நன்றி. புவனகிரி இடைத்தேர்தலில் பங்கேற்கும் கொடி அவரது சொந்த கட்சியினர் மீதே கொடுத்த மோசடி புகாரின் பேரில் முன்னாள் மந்திரி பல்ராம் நாயுடுவை இன்று கைது செய்தனர். வர்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க. சரிப்பா,
வரப்போற எலெக்ஷன்ல நம்ம கட்சி தோத்துனா நம்மள ஊருக்குள்ள ஒருத்த மதிக்க மாட்டான். ஹை கமெண்ட்ஸ் எல்லாம் மூஞ்சில காரி துப்புவாங்க. அவங்க துப்புறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ துப்புறத நிறுத்தியா? இப்படி பேசி பேசியே மனுஷனை சாவடிக்கிறீங்க. உனக்கு காமெடியா இருக்கா? முதல்ல கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லு. ஓட்டு வேணும்னா நோட்டுகளை கொடுத்தாகணும். இது தெரிஞ்ச விஷயம் தானே, இத புதுசா சொல்லணுமா? நம்ம பக்கம் கேண்டிடேட் விக்கிறதா இருந்தா நோட்டை கொடுத்தா கூட ஜெயிக்க முடியாது. கேண்டிடேட் வீக்கா? என்ன வீக்கா தெரியுது உங்களுக்கு? அக்கா டயட் ஹேட்லா இருந்து சும்மா ஸ்லிம்மா இருக்காங்க, அத போய் வீக்னு சொல்றியாடா? எதிர்கட்சியோட ஃபேக்டரி ஸ்கேம் வெளியில கொண்டு வந்த நாம ஜெயிக்கிற வாய்ப்பை ஸ்ட்ராங் ஆக்குனது நான். என்ன ஸ்ட்ராங் பண்ண? எவிடன்ஸ் குடுக்கறேன்னு சொன்னது நீதான். ஆனா உண்மையை வெளியே கொண்டு வந்து அவன் கட்சியாலே உள்ள தள்ளினது அந்த கொடி. இதனால ஸ்ட்ராங் ஆனது அவனும் அவனோட கட்சியும் தான். அந்த எவிடன்ஸ் அவனுக்கு எப்படி கிடைச்சது? உனக்கும் கொடிக்கும் கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க. வாய மூடுகடா ராஸ்கல்ஸ். எங்க அக்காவை பத்தியே தப்பா பேசுறியா? எங்க அக்கா காதலிக்கிறாங்கங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா இருக்குது ப்ரூஃப்? ஏய், ப்ரூஃப் இருக்கறனாலதான் பேசிக்கிட்டு இருக்க. ஏய், வாய்க்கு வந்தத பேசாத, போனா போட்டு நான் அமைதியா இருக்கேன். என்ன மேல கை வச்சிருக்கியா? வாய மூடி சும்மா இருக்கியா? யோ, போய் உட்காரியா? நாங்க தான் பேசிட்டு இருக்கோம்ல. அவனுக்கு சொன்ன மாதிரி சாட்சி ஏதாவது இருந்தா கொண்டு வா. விடியறதுக்குள்ள போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்டிடலாம். பல்ராமா, இப்போதான் நீ பெயில இருந்து வெளியே வந்திருக்க, அவசரப்படாத. கொடி ஜெயிச்சாதானே உனக்கு பிரச்சனை? அவன் ஜெயிக்காம இருந்தா? அந்த போஸ்டர்ல என் கூட இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டி எம்எல்ஏ கேண்டிடேட் கொடிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு முன்னாடி நான் அவரை சந்திச்சதே இல்ல. தகுதி இல்லாதவங்க கூட நான் எந்த போட்டோவும் எடுத்துக்கிட்டதும் இல்ல, எடுத்துக்கவும் மாட்டேன். தேங்க் யூ. என்னடா அது, இவ இப்படி மாத்தி பேசுறா? நீ என்னடா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொன்ன? பண்ணிப்பாங்கம்மா, இதெல்லாம் அரசியலுக்காக. மீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் யாருன்னே உனக்கு தெரியாதுன்னு நீ டிவியில சொன்ன போது அது பொய்யா இருந்தாலும் கேட்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? கேக்குற எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா சொன்ன உனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? கஷ்டமா தான் இருந்தது, ஆனா நீ பண்ணதை விட அது ஒண்ணும் கஷ்டமா இல்ல. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அரசியல் பண்ண நல்லா கத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அரசியல் வேற காதல் வேற, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணா நீயே சொல்லிட்ட. இப்ப ஓட்டுக்காக நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை லீக் பண்ணிட்டல்ல. உனக்கு என்ன பைத்தியமா என்ன? நான் எதுக்காக அப்படி பண்ணனும்? பதவி ஆசைதான். அத யாரையும் எப்படியும் மாத்தும். நீ ஜெயிக்கிறத நீ பாரு, நான் ஜெயிக்கிறத நான் பாக்குறேன். யார் ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இப்ப இந்த லெவலுக்கு இறங்குவேன்னு நான் நினைக்கல. ரம்யா, நீ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோவை நாம எங்க எடுத்துக்கிட்டோம் தெரியல. எவனோ ஒருத்தவன் வந்து அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கா? ஏன் மேல சந்தேகப்படுறியா நீ? சந்தேகப்படாம இருக்க முடியல. எம்எல்ஏ ஆகிறதுக்காக உங்க கட்சி ஆளே ஜெயிலுக்கு அனுப்பணும். நீ யாருகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? விட்டன் வையே, இவ்வளவுதான் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாமா வா. உன்னை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்க ராத்திரி பகல இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ நல்லா ஊரை சுத்திட்டு லேட்டா இங்க வரீங்களோ? பாவம், ஜாலியா சுத்தட்டும் விடுடா. ஏன் லேட்டா வந்தாங்கன்னா ஒரு முழுக்க போஸ்டரா ஒட்டிருக்கே, பாக்கலையா நீ? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம் தான். அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பிரச்சனை எங்களுக்கு இல்ல, கட்சிக்கு தான். நீங்க லவர்ஸ் ரெண்டு பேரும் எதிரும் புதிரமா இருந்தீங்கன்னா ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? நீ ஜெயிச்சா எம்எல்ஏ ஆயிடுவ, தோத்து போனா எம்எல்ஏ பொண்டாட்டி ஆயிடுவ. நஷ்டம் யாருக்கு? கட்சிக்கு தானே? அது அப்படி இல்ல. எலெக்ஷன்ல அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்ட நிக்கிறத நம்ம பாக்கல. அப்படிதான் நீ என்னயா லவர்ஸ் சாக்கு போக்கு சொல்லி என்னமா பேசிட்டு இருக்க? அக்கா இடத்துக்கு வேற கேண்டிடேட்ட கொண்டு வரதுக்கு பிளான் ஆக்கும். அதுல என்ன தப்பு? கொண்டு வந்தா கட்சிக்கு தான் நல்லது, கட்சியோட மரியாதையாவது காப்பாத்திக்கலாம். அட, அதை ஏமா கட் பண்ணிட்டு இருக்க? கொடிதானே இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போன் பண்ணிருப்பான். போ, அப்படி ஓரமா போய் இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு அவங்கிட்ட சொல்லிட்டு வா. செவத்துல போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தொழில் விட்டு போச்சுல? ஹலோ,
இங்க யாருக்கும் மீட்டர் ஆஃப் ஆகல. காதலா கட்சியான்னு நீ தான் முடிவு பண்ணி ஆகணும். ரவுடி அண்ட் எம்எல்ஏ மாதிரி லவ் அண்ட் எம்எல்ஏன்னு ரெண்டும் வேணும்னா இங்க நடக்காது. உன்னால முடியாதுன்னா நீ கட்சியை விட்டு போயிட்டே இரு. எல்லாம் கிளம்புங்க, நீங்க வாங்க சார். ரம்யா, பை எலெக்ஷன்ல ஆட்சியில் இருக்கிறவங்க ஜெயிக்கணுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும்ல. இந்த பாவம் புண்ணியம்னு கணக்கு போட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுமா? இல்ல சார், நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். அத நீ சொல்ல கூடாதுமா, ஜனங்க சொல்லணும். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நீ ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நீ என்ன பண்ணேங்கிறது முக்கியம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அத பொறுத்துதான் உன் எதிர்காலம் இருக்கு. உனக்கு நான் ரெண்டு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள எல்லாம் உனக்கு சாதகமா இருக்கணும். அப்படி இல்லனா கேண்டிடேட்ட மாத்த வேண்டி இருக்குமா? இந்த அரசியலுக்குள்ள போனதுனாலதான் அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீ சொல்ற. என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்காக நம்ம அப்பா உயிர் தியாகம் செஞ்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எப்பவும் எனக்கு உங்களை விட வேற எதுவுமே பெருசு இல்லம்மா. இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு நானும் ரம்யாவும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நீயே போய் பேசி ஏதோ கோவத்தில் உன்னை அடிச்சிட்டேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இங்க வா. நான் வீட்டில் அம்மா கிட்ட பேசிட்டேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு. இல்ல கொடி, இது சரியா வராத. நீ ஜெயிப்ப, நான் தோத்துருவேன். இன்னைக்கும் நம்ம சந்திச்சது எங்க கட்சிக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படின்னு தெரியல, பேசிக்கிட்டு இருக்க. ரெண்டு பேரையும் தூக்கிருங்க. ஆளாக்கி விட்ட என்னையே அசிங்கப்படுத்தி வெளியனுப்பிட்டா. பாடம் கத்து கொடுத்தாகணும் அவளுக்கு. எந்த காரணத்தை கொண்டு அவ தப்பிக்க கூடாது. அடிச்சு கொல்லுங்கடா.
வழி தெரியல. கொடி இங்க வர வரைக்கும் உன்னை கொல்லணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. ஆனா அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்கள யாராவது ஒருத்த உன்னை குத்தி நீ செத்து போனா நான் ஜெயிக்கலாங்கிற ஆசை வந்தது. அதான் என்னோட ஆசைக்காக நான் கண்டு கனவுக்காக இந்த வேலையை நானே பண்ண வேண்டியதாயிடுச்சு. நீ இல்லாம நான் சந்தோஷமா இருப்பேனான்னு தெரியல. ஆனா கட்சி அதிகாரம் இல்லாம நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். நான் உயிரோட வாழணும்னா நீ கண்டிப்பா சாகணும். அம்மான்னு கூப்பிட்டு இனிமே நல்லபடியா வாழறேன் நீ என்கிட்ட சொல்லிட்டு போனே. இப்படி ஒரேடியா போயிட்டே கொடி, ஒரேடியா போயிட்டே. இப்படி எல்லாம் ஆக கூடாதுன்னுதான் இத்தனை நாளா நான் உன்கிட்ட பேசாம இருந்தேன். இப்படி பண்ணிட்ட கொத்திக்கொண்டதுக்குறோம் கொடி இல்லன்னுதான் இந்த ஆட்டம் போடுறானுங்க. காம்ப்ரமேஷன் பண்றதுக்காக கொடிய போலீஸ் ஸ்டேஷன் வர சொன்னான். தம்பி அடிச்ச கோபத்துல அந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு வெளுத்து இருக்கான்.
கட்சிக்கு வந்த கெட்ட பேர் போகணும்னா கொடியோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே இருக்கிற அவன் தம்பியை நம்ம கட்சி சார்பா நிக்க வைக்க சொல்லணும். அரசியல்ல எப்பவுமே சிம்பதி ஓட்டு ரொம்ப அதிகம். கொடியோட அம்மா கிட்ட எல்லா விவரமா எடுத்து சொன்னோம்னா தானா நடக்கும் தலைவர். இங்க கட்சி சார்பா ஜனாவ கேண்டிடேட்டா நிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். வேண்டாமா, வேண்டாம். அந்த பழ போன அரசியல் ரெண்டு பேரை நான் எழுந்துட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறது இவன் மட்டும்தான். இவனையாவது நான் காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கொடியோட ஆசைய நிறைவேற்றுறது நம்ம கடமை இல்லம்மா. அவனை போனதுக்கு அப்புறம் அவனுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி என்ன ஆக போகுதுமா? தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க. அம்மா, நான் நிக்கிறேன். உள்ள போடா. இந்த இந்த அரசியல் உனக்கு புரியாது. நீ போ. நான் நிக்கிறேன். இந்த அரசியலுக்கு உன்னையும் பலி கொடுத்துட்டு நான் அனாதைய நிக்கணுமா? உள்ள போ, உள்ள போன்னு சொன்னேன். டேய், ஏன்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? உன்னோட அப்பாவும் அண்ணனும் இப்படிதான் பிடிவாதமா என் பேச்ச கேட்காம போனாங்க. நீயாவது என் பேச்ச கேளுப்பா. வேணாம்ப்பா, வேணாம் ஜனா, வேணாம். நான் நிக்கிறேன். நான் நிக்க போறேம்மா. புவனகிரி மாவட்டத்துல எதிர்கட்சி வேட்பாளரா நின்ன கொடியோட தம்பி ஜனா மக்கள் சக்தி கட்சியோட வேட்பாளரா போட்டியில தயாரா இருக்காரு. அண்ணா, இந்த எலெக்ஷன்ல நம்ம கட்சி சார்பா யாரையும் நம்ம நிக்க வைக்க வேண்டாம். நிக்க வச்சாலும் நாம ஜெயிக்க முடியாது. வணக்கம் கா. வணக்கம். என் சின்னம் கொட சின்னம், என் மனசு பால் மாதிரி மனசு, எனக்கே ஓட்டு போடுங்க கா. இவரை தெரியுமா? ஐயோ, ஓட்டு உங்க மேல சத்தியமா சொல்றேன்னு என் ஓட்டு கொடி தம்பி ஜனாக்கு தான். கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோம். நடங்கடா படிமா, உங்க ஓட்டு ஃபேன் சின்னத்துக்கு தானே சார். 23 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, அதுல 22 பேரை டெபாசிட் வாபஸ் வாங்கிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு. யாருமா அந்த ஒருத்தர்? சார், என் நாமினேஷன் ஃபைல நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். என் டெபாசிட் பணத்தை எனக்கு திரும்ப கொடுத்துருங்க சார். தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல 2வது முறையா அண்ணன் போஸ்ட் எம்எல்ஏ புவனகிரி மாவட்டத்துல மக்கள் கட்சியை சேர்ந்த ஜனா வெற்றி பெற்றுள்ளார். சந்தோஷத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அந்த கட்சி தொண்டர்கள். நம்ம கட்சிக்கு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த ரம்யாவுக்கு கட்சி சார்பா நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் தலைவரே. தலைவரே, இவ்வளோ பெரிய வெற்றிக்கு வெறும் பொக்கே தேங்க்ஸ், அவ்வளோதானா? வேற என்னம்மா வேணும்? ராஜசபைக்கு தேர்ந்தெடுக்கிற 5 பேர்ல நானும் ஒருத்தியா இருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன். இன்னும் சந்தோஷமா ஜனங்களுக்கு சேவை செஞ்சிருப்பேன் சார். பெண்களுக்காக ஒதுக்கி இருக்கிற ஒரு சீட்டை யாருக்கு கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அரசியலுக்கு தேவையான புத்திசாலித்தனம், ராஜதந்திரம் உன்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பா உனக்கு அந்த தகுதி இருக்கு. அந்த லிஸ்ட்ல உன் பேரை கண்டிப்பா சேர்க்கிறேன். ராஜ்யசபா பதவி ஏற்று 3 மாதங்களுக்கு பிறகு முதல் முறையா இன்னைக்கு புவனகிரிக்கு வர இருக்கிற செல்வி ரம்யா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஹலோ அம்மா, உங்களோட மிஸ் கால் பார்த்தேன். என்னம்மா விஷயம்? இன்னைக்கு நீ ஊருக்கு வரேன்னு கேள்விப்பட்டேன். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அங்க வரீங்களா? நானும் அங்கே வரேன். ஆ சரி. நல்லா இருக்கீங்களாம்மா? என்னாச்சுமா, என்ன பேசணும்னு ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஜனா எம்எல்ஏ ஆனதுல நான் ரொம்ப கவலையா இருக்கேம்மா. அது மட்டும் இல்ல, கொடி போனதுல இருந்து ஜனாவோட நடவடிக்கை ரொம்பவே மாறிடுச்சு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. என்ன ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் கிட்ட போனேன். இந்த கண்டிஷனுடைய பேரு ட்வின்லெஸ் ட்வின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர்ல ஒருத்தர் இறந்தா உயிரோட இருக்கிற இன்னொருத்தன் ட்வின்ஸ் வாழ்க்கைய ஆரம்பிப்பான்.
once a twin always twin. அம்மா கர்ப்பத்துல ஒன்னா வாழ்ந்து வந்த அவங்களுக்கு இப்ப ஒருத்தர் இல்லைனாலும் அவங்களுக்கு மனசே ஏத்துக்காது. இத அவங்க மைண்ட்ஸ் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா சில ட்வின்ஸுங்கள ஒருத்தர் இறந்துட்டா தானும் சாகணும்னு நினைப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் செத்தவன் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி தானும் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. இதுல உங்க பையன் ரெண்டாவது வகை. இறந்து போன கொடியோட நட உட பாவனை பழக்கங்கள் இதெல்லாம் ஜனாக்கு வர காரணமே அந்த மைண்ட் பேலன்சிங் தான். இவரை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை. ட்வின்ஸ்ல இது காமன். இதுக்காகவே இன்டர்நெட்ல நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. மொத்தத்துல உங்க பையன் ஜனா இப்ப ஒருத்தன் இல்ல, ரெண்டு பேர். கொடி எல்லாரையும் நம்பிக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கணும்னு நினைக்கிற முரடன். ஆனா ஜனா தனக்கு என்ன வேணுமோ அதை எப்படியாவது அடையணும்னு நினைக்கிற புத்திசாலி. இப்ப கொடியோட சக்தி கோவம் முரட்டுத்தனத்துக்கு கூடவே இவனோட புத்திசாலித்தனமும் சேர்ந்து ஒரு புது அவதாரமா இருக்கும். வாழ்த்துக்கள் அக்கா. நானே கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். கொன்னது என்னுடைய அண்ணன், மாட்ட வேண்டியது என்னோட கையில். உங்களை பார்த்தா அசல் கொடிய பாக்குற மாதிரியே இருக்கு சார். ஜனாவும் நான் தான், கொடியும் நான் தான். கொடி 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 நான் பறக்கிற நேரம் இதுதான். அவனை தேடி போய் செய்ய போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இனிமே நாங்க மூணு பேரும் உங்க கூடவே இருப்போம் சார். நான் அபிஷியல், இவங்க ரெண்டு பேரும் பர்சனல். சாப்பிடுறது தூங்குறது நீங்க கை காட்டுற இடத்துல கையெழுத்து போடணும். இது மட்டும் பண்ணா போதுமா? அப்படி இல்ல சார், நீங்க அரசியலுக்கு புதுசு. நான் அரசியலுக்கு புதுசுதான், ஆனா அரசியல் எனக்கு புதுசு இல்ல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எங்க வீட்டுல அரசியல் இருக்கு. அரசியல்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதனால நல்லவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியும். இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. ஃபர்ஸ்ட் திங், ஐ வாண்ட் மணி. நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா பிசினஸ்மேன் கான்ட்ராக்டர்ஸ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்க கிட்ட இருந்து எனக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரணும். டைரக்டாவே சொல்லணும்னா லஞ்சம் வேணும். இது வரைக்கும் கட்சிக்காக தனியா டொனேட் பண்ணிட்டு இருந்தோம், இனிமே எம்எல்ஏக்கும் தனியா கொடுக்கணுமா மேடம்? வேற எந்த பிரச்சனையும் பண்ணாம பணம் மட்டும் தானே கேக்குறான். ஆமா மேடம், கொடுத்து அனுப்புங்க சார். நீங்க கேட்ட மாதிரி யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்கங்கற அந்த டீடைல் ஃபுல்லா அந்த ஃபைல்ல இருக்கு சார்.
வணக்கம் சார். சாரி, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இல்ல, இந்த இடத்துக்கு நீங்க 10 வருஷம் லேட்டா வந்திருக்கீங்க. அந்த மெர்க்குரி ஃபேக்டரியால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துடைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸும் நம்ம அரசாங்கம் தான் அந்த செலவை ஏத்துக்கணும். அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ், எனக்கு டொனேஷனா 2 கோடி ரூபாய் வந்திருக்கு, அதை எடுத்து பண்ணுங்க சார். அவங்க கொடுத்ததெல்லாம் பிளாக் மணி சார். அது கள்ள நோட்டு இல்லையே? நல்ல நோட்டு தான் சார். ஆனாலும் ஆனா கொடுத்தவனுங்க கள்ளனுங்க. கொடுத்தவங்களுடைய பேர்ல நானே ரெசிப்ட் ரெடி பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்து அவங்க கிட்ட கொடுங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வரும் சார். வரணுங்கிறதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மக்களுடைய கஷ்டத்துக்காக 1 ரூபா கூட தர மாட்டானுங்க, ஆனா எம்எல்ஏ கிட்ட கனெக்ஷன் வச்சுக்க கோடி கோடியா செலவு பண்றானுங்க. அந்த பணம் எல்லாம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சுன்னு ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லி என்கொயரி பண்ண சொல்லுங்க. அந்த ஆள் புதுசு, அரசியல் பத்தி எதுவும் தெரியாதுன்னு நினைச்சோம் மேடம். ஆனா அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல தெரியாது எதுவுமே இல்ல போல இருக்கு மேடம். அந்த ஆளுக்கு பவுலிங்கும் தெரியுது, பேட்டிங்கும் தெரியுது, ஃபீல்டிங்கும் தெரியுது மேடம். அந்த ஆள் ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு மேடம். அவரு கொடியும் இல்ல, ஜனாவும் இல்ல, எல்லாம் நம்ம விதி மேடம். எதுக்கும் அந்த ஆள் உங்க விஷயத்துல தலையிடாத மாதிரி பாத்துக்கங்க மேடம். நிறைய செருத்து இருக்கிறதால ட்ராப் கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். அண்ணனுடைய கொலை சம்பந்தமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இந்த கேமராவுடைய ஃபுட்டேஜ் செக் பண்ணீங்களா? அந்த கேமராவை திருடிட்டாங்க சார். நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா இல்ல அதையும் நானே கண்டுபிடிக்கவா? சீக்கிரமா அதை கண்டுபிடிக்கிறோம் சார். என்ன மேடம், உங்க எம்எல்ஏ ஃபேக்டரி விஷயத்துல தலையிட்டு ரொம்ப நல்ல பேர் வாங்கிக்கிட்டு இருக்கான். நீங்க என்னமோ அவனுக்கு அரசியல் தெரியாது, அவன் உங்க பேச்ச தட்ட மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க டெல்லி அரசியல்னால இந்த அரசியல மறந்துட்டீங்களா என்ன? கொஞ்சம் இந்த அரசியலையும் கவனம் செலுத்துங்க. நம்ம அரசியல் கொடி உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டெல்லியில மரியாதை. ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சேன்னு தான் இதெல்லாம் சொல்றேன். ஜெயிச்சத நீங்க தக்க வச்சுக்க கத்துக்கோங்க. வாங்க அண்ணி. வாங்க அண்ணி. சென்னா, முதல்ல அந்த கோகல் சைடு மெர்க்குரி ஃபேக்டரி விஷயத்துல என்ன கேட்காம ஏன் தலையிடுற? அந்த ஃபேக்டரியால எங்க வீட்டுல 2 உயிர் போயிருக்கு. அந்த விஷயத்துல நான் தலையிடணுங்கிறதுக்காக தான் நீங்க சொன்னதுனால எலெக்ஷன்ல நான் நின்னேன். நான் சொல்றது இப்ப அந்த பிரச்சனையில தலையிட வேண்டாம் தான். அப்புறம் எப்பதான்? இன்னும் கொஞ்சம் பேர் தான் உயிரோட இருக்காங்க. அவங்களுடைய உயிரும் போனதுக்கு அப்புறமா அந்த ஃபேக்டரியால கஷ்டப்படுறவங்கள நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன். நீங்களும் அவங்கள பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. இந்த பிரச்சனை இப்ப தீத்தோம்னா ஜனங்க சீக்கிரம் மறந்துடுவாங்க. கட்சியில உனக்காக மினிஸ்டர் போஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன் பேச்ச கேட்டேனா, அடுத்த எலெக்ஷன்ல மினிஸ்டர் போஸ்ட் உனக்கு தான். எம்எல்ஏ ஆகவோ இல்ல மினிஸ்டர் ஆகவோ நான் ஒண்ணு இந்த அரசியலுக்கு வரல. நான் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்னு, என் அண்ணன் கையில எடுத்த அந்த ஃபேக்டரி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு. அப்புறம் இன்னொன்னு, என் அண்ணனை கொன்னவங்களுடைய கை காலை உடைச்சு சமாதி பண்றதுக்கு. இது உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளே வந்தாலும் தடுக்க முடியாது. இந்த குழந்தைகளுடைய இந்த நிலைமைக்கு விதியோ கடவுளோ காரணம் இல்ல, மனுஷங்களுடைய பேராசை. யாரோ சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ண வேலை இது. இன்னைக்கு இந்த குழந்தைங்க இந்த நிலைமையில கஷ்டப்படுறாங்க. உங்கள்ல எத்தனை பேருக்கு இந்த மெர்க்குரி ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது. இத பாருங்க,
இந்த விஷமான மெர்குரி மண்ணுக்குள்ளேயும் தண்ணிக்குள்ளேயும் போய் சேருது. மண்ணுக்குள்ள விளையிற பொருளும் தண்ணிக்குள்ள வளர்ற மீனும் இதை எல்லாத்தையும் சாப்பிடுற மனுஷனுடைய வயிற்றுக்குள்ள போய் சேர்ந்து உயிரை பறிக்கிற நோயா மாறுது. ரோட்ல இறங்கணும், போராட்டம் பண்ணணும். If we all come together and join our hands, we can definitely make the difference. வர 22 ஆம் தேதி சிட்டில இருக்கிற மெயின் கிரவுண்ட்ல உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். யூத்தோட பவர் என்னங்கறத நாம காட்டலாம். ஏய் மச்சான் வந்தடா, 22 ஆம் தேதி வந்து. சார் நீங்க சோஷியல் மீடியால லைவ்ல வந்த விஷயம் ரொம்ப பரவலா இருக்கு சார். இப்ப நீங்க என்ன சொல்ல விரும்பறீங்க அத பத்தி சொல்லுங்க சார். இது வரைக்கும் நீங்க கிரவுண்ட்ல திருவிழாவும் சர்க்கஸும் தான் பாத்துるப்பீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூத்தோட பவர் என்னன்னு பார்க்க போறீங்க. இது என்ன என்னோட போட்டோ? யார் இதுல போட்டது? இதுக்கே ஷாக் ஆனா எப்படி மேடம்? கொஞ்சம் அங்க பாருங்க. சொல்லுங்க தலைவரே. என்னமா ரம்யா, நம்ம கட்சி பையன் தனியா நின்னு போராடிக்கிட்டு இருக்கான். நீ நம்ம கட்சியோட எம்பி, மாவட்ட தலைவர் வேற. நாம் ஆரம்பிச்ச இந்த சின்ன போராட்டத்தை நம்ம எம்பி செல்வி ரம்யா அவர்கள் ஆதரவு கொடுத்து பெரிய போராட்டமாக்கி இருக்காங்க. அவங்க நான் ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்றேன். வாங்க மேடம். பாத்தீங்களா, நம்ம யூத்தோட கிரௌட எப்படியும் நீங்களும் வந்துட்டீங்க, அப்படியே பேசிருங்க. இப்போது ரம்யா அவர்கள் நம்மை ஆதரித்து ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். நம்ம யூத் சக்தி கையில எடுத்த போராட்டம் இதுவரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல. இந்த போராட்டம் கூட நிச்சயமா வெற்றி அடையும். மெர்க்யூரி வேஸ்ட் சுத்தப்படுத்தி அதுக்கு சம்பந்தப்பட்டவங்களை ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம போராட்டம் ஓயாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்பீச். இந்த பிரச்சனை முடியாம இப்படியே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. இது எப்ப ஒரு தீர்வுக்கு வரும்னு நீங்களே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. ஒரு 3-4 மாசம், ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த பிரச்சனையை தீர்க்கும்னு நம்ம எம்பி செல்வி ரம்யா அவங்க சொல்றாங்க. அத நீங்க அவங்க வாயாலே கேட்டுக்கோங்க. இந்தாங்க மேடம், இன்னும் ஒரு வாரத்துல அரசாங்கம் இந்த கேஸ சால்வ் பண்ணும். மேடம், கொடி எப்பவுமே மேலதான் பறக்கும். எவிடன்ஸ் விஷயம் என்னாச்சு? அதைத்தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆ, நீ பிளான் பண்ணிக்கிட்டே இரு. எனக்கு இங்கே வயித்தறிச்சலாக இருக்கு. அடுத்த வாரம் கோர்ட்டு கேஸ் இருக்கு. திரும்பவும் நான் ஜெயிலுக்கு போகணும்னா நான் தனியாலாம் போக மாட்டேன். உன்னையும் தலைவரையும் கூட கூட்டிட்டு தான் போவேன். என்னங்க பிபி மாத்திரை போட்டுக்கிட்டீங்க? ஏண்டி ஒருத்தங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன். மாத்திரை போடணுமா? மாத்திரை வா முறி. அண்ணே, ஏன் அவ்வளவு டென்ஷன் வரீங்க? நான் இருக்கேன்ல. ஃபேக்டரி விஷயத்தை பத்தி இனிமே நீங்க கவலையே படாதீங்க. நேத்து வந்தவன் எல்லாம் அரசியல் பண்றாங்க, நம்ம ஜெயில உட்காந்துருக்கணுமா? நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். பகைய தீத்துக்க நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். ஆனா நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னன்னு முதல்ல சொல்லு. பில்டப் எல்லாம் அப்புறம் கொடுக்கலாம். 20 லட்சம். 20 லட்சமா? முதல்ல விஷயத்த பாரு, அதுக்கப்புறம் பேசு. என்னையா அது? 20 லட்சம் உனக்குதான் வச்சுக்கியா? இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பாத்துக்கிட்டே இருக்கியா? சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வச்ச கேமராவை திருடிக்கிட்டு போய் வைக்கும் போது நம்ம எஸ்ஐகிட்ட மாட்டிட்டானுங்க. கேமராவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு சிறுத்தைய யாரு எப்படி வேட்டையாடினாங்கன்னு. நீங்க அவனை தட்டி அமைதியா இருக்க சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல,
இருக்க வைக்கணும், அமைதியா. கேமரா கிடைச்சதும் சொல்றேன் சார். மாடு மேய்க்கலாம். என்ன விஷயம் சொல்லுங்க. ரூலிங் பார்ட்டி எம்பி நான். மினிஸ்டர்ஸ்க்கு அனுப்பியிருக்க லிஸ்ட்ல என் பேர் இருக்கு, தெரியும்ல? தெரியும் மேடம். ஆனா நீ புத்திசாலியா இருந்திருந்தா அந்த வீடியோவை என்கிட்ட டைரக்டா கொடுத்து உனக்கு பணம் பிளஸ் ப்ரமோஷன் பிளஸ் எங்க வேணுமோ அங்க போஸ்டிங் வாங்கி போயிருக்கலாம். நீ நான் சொல்றத கேட்டேன்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். நீ அந்த மீச பிரகாஷ கொல்லணும். உங்களை மாதிரி எலிங்களுக்கெல்லாம் காக்கி யூனிஃபார்ம் கொடுத்ததை வேஸ்ட். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவங்க எல்லாம் என் முன்னாடி கை கட்டி நிக்கிற ஜால்ரா பசங்க. ஏதோ இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தீமரா இருக்கானுங்க. ஏதோ எங்க ஜாதி தலைவர் உதவி பண்ணுவாரு நினைச்சு அவங்க கிட்ட டீலிங் வச்சேன். நாங்க போலீஸ் மேடம். எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் இல்ல. எங்க எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதோ அதுதான் எங்க கட்சி. எங்க எப்போன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். நீ ஒன்னும் அவனை தேடி போக வேண்டாம். அவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த கண்ணை யூஸ் பண்ணாத, அது டிபார்ட்மெண்ட் கண். இந்த கண்ணை யூஸ் பண்ண. ஹலோ சார். எம்எல்ஏ சார் இப்பதான் வந்துட்டு போனார் சார். திருடு போன கேமராவை ஏன் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு சத்த போட்டு போனார் சார். இல்லாத கேமராவை எங்க போய் தேடுறது? அந்த எம்எல்ஏ போன் பண்ணா எனக்கே டைரக்டா போன் பண்ண சொல்லு. எம்எல்ஏ மேடம், ஒரு நிமிஷம். ஸ்பீக்கர் ஆன் பண்ணி பேசுங்க. ஹலோ, எங்க இருக்க சார்? ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளியே வந்திருக்கேன் சார். அததான் எங்க இருக்கன்னு கேட்டேன். நான் ஒரு வேலை விஷயமா பண்ரூட்டிக்கு போயிட்டு இருக்கேன் சார். 5 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவோம் சார். சரி, திரும்ப வந்ததோ என்ன வந்து பாரு. அந்த இன்ஸ்பெக்டர் கேம் விளையாடறான்னு நினைக்கிறேன். பன்ரூட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ட்ரெயின் கிராஸ் ஆகுற சவுண்ட் கேக்குது. பன்ரூட்டி போற ரூட்ல ட்ரெயின் கிராசிங் இல்லையே. ஆனா 5 மணிக்கெல்லாம் திரும்ப வந்துருவேன்னு சொல்றான். நம்ம ஊர்ல இருந்து அவ்வளவு பக்கத்துல இருக்கிற ரயில்வே கேட் ஒண்ணுதான். நீ எதுக்கும் அந்த எஸ்ஐ வீட்டுக்கிட்ட ஒரு ஆளை போடு. நான் அவன் போய்கிட்டு இருக்கிற ரூட்டை பிடிக்கிறேன். சொன்ன வேலையை செஞ்சு முடிக்காம சமாதானம் பேசுறதுக்காக என்னை வர சொல்லிருக்கியா நீ? எவ்வளவு நேரம் இங்க காத்துட்டு இருக்கிறது? என் கையில் இருக்கிற எவிடன்ஸோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? இத வச்சு நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? அவசரப்படாத பிரகாஷ், எதை எப்ப ஆரம்பிக்கணும் எதை எப்ப முடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். உன் அறிவுரை கேட்க நான் இங்க வரல. சொல்ற வேலையை நீ ஒழுங்கா பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறல்ல நீ? சென்ட்ரல் ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன ஜாதி தலைவர் உதவி பண்ணுவாரு நினைச்சு அவங்ககிட்ட டீலிங் வச்சேன். எங்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லாம் இல்ல. எங்க எங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குதோ அதுதான் எங்க கட்சி. எங்க எப்போன்னு சொல்லுங்க, முடிச்சிடறேன்.
ஒருவேளை நான் புல்லட்ஸ் எடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நீ போனமா இருப்பேன். நாம பொலிட்டீஷியன்ஸ், என்ன பத்தின இந்த மாதிரி எவிடன்ஸ் உன் கைக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு, நாளைக்கு உன்னை பத்தி என்ன கிடைக்கலாம், இதெல்லாம் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கணும். இப்ப உன்னையும் உன் கட்சியையும் காப்பாத்துறது என் கையில இருக்கு. இனிமே இந்த விளையாட்டெல்லாம் என் கிட்ட வச்சுக்காத. நீ எனக்கு எதிரியா நிக்கிறதுக்கு பதிலா என் கூட நின்னா எனக்கும் பலமா இருக்கும், உன்னோட லைஃபும் சேஞ்ச் ஆகும். கண்மல இருக்கிற பிங்கர் பிரிண்ட்ஸ் அழிச்சுட்டு எஸ்ஐ கையில வை. வர்க் பிரஷர் தாங்கிக்க முடியாம சூசைட் பண்ணிக்கிட்டதா இதுல எழுதியிருக்க. இத உன் பாக்கெட்ல வை. எதிராக உங்க மேல் அதிகாரி யாரா இருந்தாலும் என்கிட்ட பேச சொல்லுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. இல்லீங்க மேடம், அது ப்ளீஸ். ஏன் ஜனா எல்லாத்துலயும் இப்படி அவசரப்பட்டா எப்படி? கொடி உனக்கு அண்ணன்னா அவர்தான் எனக்கு எல்லாம். அவரை கொலை பண்ணவனை நான் கண்டுபிடிக்காம இருப்பனா? நாளைக்கு நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போறத பத்தி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அது நடந்துருச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஜனா இப்ப நீ ஒரு எம்எல்ஏ, நீ பண்ற எந்த தப்பும் உன்னை மட்டும் இல்ல அது கட்சியையும் சேர்த்து பாதிக்கும். தயவு செஞ்சு ஒரு ரெண்டு நாள் சும்மா இரு ப்ளீஸ். ஏ அண்ணா இறந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க? அது அன்னைக்கு நாங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. நான் அவனை அவரை நான் மீட் பண்ணிட்டு கோவத்தில் இல்லை. ஏன் அண்ணன் இறந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? இதே மாதிரி தான், இதே மாதிரி தான் அவர் என்னை சந்தேகப்பட்டு என்னை அடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. ஏன் அண்ணன் இறந்தப்ப நீங்க எங்க இருந்தீங்க? டே கொடி, அண்ணியவே சந்தேகப்படுறியா? டேய் இவன் கொடியாடா, ஹா இவன் கொடியா? தோடிய வளர்த்துட்டா யாரும் கொடியாயிட மாட்டாங்க. என் கொடி என்ன பார்த்து இப்படி சந்தேகப்படுவானா? கொடி அன்னைக்கு எனக்கு போன் பண்ணி மீட் பண்ணலான்னு சொன்னான். நான் அன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தேன், அதான் போகல. ஒருவேளை போயிருந்தனா இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருப்பான். நீயும் இந்த மாதிரி எனக்கு கேள்வி கேட்க மாட்டேன். நில்லுங்க, நீ ரொம்ப ஓவரா தான்டா பண்ற. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அண்ணிய சந்தேகப்பட்டு இப்படி ஓவரா கேள்வி கேக்குற? சம்பந்தம் இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் தேடி போயிருந்தல, அவன் செத்து கிடந்தான். அவனுடைய போனை எடுத்து பார்க்கும் போது அவன் சண்முக சுந்தரத்துக்கிட்ட நிறைய தடவை பேசியிருந்தான். நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு கோவாவுக்கு போயிருந்தேன். அப்ப இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி, நீ தான் கொடிய கொன்னு இருக்க, எனக்கு நல்லா தெரியும், வீடியோல இருக்கிறவங்களை தட்டி கேட்கும் போது அவங்க தான் உன் பேரை சொன்னாங்கன்னு சொன்னான். அதையே எவிடன்ஸா வச்சுக்கிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட படம் கேட்டான். இப்ப கூட 10 லட்சம் வேணும்னு கேட்டான். அதை கொடுக்கறதுக்காகத்தான் போன் பண்ண. அந்த வீடியோவை நீ பாத்திருக்கியா? இல்ல ஜனா, எங்க அம்மா சத்தியமா இல்ல. கொடி கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. நான் ஆளுங்களை அனுப்புனது உண்மைதான், ஆனா அவங்களை எல்லாம் கொடி அடிச்சு அனுப்பிட்டான். நான் சொல்றத நீ நம்பலன்னா அன்னைக்கு கொடி கூட ரம்யா இருந்தா கேளு. ஏண்டா நீ இந்த ஆளு பேச்சியா நம்புற?
நம்பலாமா வேணாங்கிறது கூடி சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். இத முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா சால்வ் ஆகணும். சாரி, உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா நடந்துகிட்டேன். நீங்க சொன்னது சரிதான், ஒரு எம்எல்ஏவா இருந்து அந்த மாதிரி நடந்துகிட்டது தப்புதான்னு எனக்கும் தோணுச்சு. ஒன்ஸ் அகெயின் சாரி. உனக்கு புரிஞ்சிருச்சுல, அது போதும். நீ கொடியோட தம்பி, நீ ஒருத்த இருந்தா போதும், நூறு யானைக்கு சமம். அதே மாதிரி உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் செய்யறேன். எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச பசங்க வேலை எதுவும் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க மனசு வச்சீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும். அவ்வளவுதானே? வர சொல்ல வந்திருக்காங்க. வாங்க. என்ன மேடம், டென்ஷனா இருக்கீங்க? ஏன் உங்க கை நடுங்குது? நீங்க எல்லாரும் போங்க. இன்னைக்கு மேடம்க்கு மைண்ட் சரியில்லையா, நாளைக்கு பேசிக்கலாம். நீங்களும் எல்லாரும் போங்க. என் அண்ணனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்னு அதுவும் எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு மறக்கிறீங்கன்னு மட்டும் தெரியும். உண்மை குழந்தை மாதிரி, அதுக்கு இருட்டுனா பயம், அது வெளிச்சத்துக்கு கண்டிப்பா வரும். என் அண்ணனை கொன்னது யாருன்னு எனக்கு தெரிஞ்சா நடக்கிற கதையே வேறையா இருக்கும். வரட்டுமா மேடம்? கெட் வெல் சூன். சொல்லுங்க. உங்க அண்ணன் கொலை விஷயமா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. நாளைக்கு நான் ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு டெல்லிக்கு போய் பதவி பிரமாணம் ஏத்துட்டு வந்த பிறகு அந்த விஷயம் என்ன, ஏன் உங்ககிட்ட மறைச்சன்றத சொல்றேன். நீங்க எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. நான் சொல்ற விஷயமும் இல்ல ஏன் உங்ககிட்ட இருந்து மறைச்சன்றதோ இப்ப முக்கியம் இல்ல. உங்க அண்ணனோட கடைசி ஆசையா இருந்த அந்த மெர்க்யூரி ஃபேக்டரியோட ஜட்ஜ்மெண்ட் தான் இப்ப ரொம்ப முக்கியம். விழா எடுக்கிறனால தான் கோர்ட் ஹியரிங். அந்த டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டுக்கு ரீச் ஆகாம தடுக்கிறதுக்கு பல்ராம் ஆளுங்க என்ன வேணாலும் பண்ணலாம். எவிடன்ஸ் எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போறதுன்றத பத்தி யோசி. ஏதோ ஒரு சூழ்ச்சியில மாட்டிக்கிட்டோமோன்னு இருந்துச்சு அண்ணே. நீங்க பேசினது கேட்டதுக்கு அப்புறம் தான் சமாதானமா இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு விழாவை முடிச்சிட்டு அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு நானே கோர்ட்ல போய் ஒப்படைச்சிடுறேன். என் அண்ணனோட கடைசி ஆசைய நிறைவேற்றாம விட மாட்டேன். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா. என்ன விஷயம் சார், பேசுங்க. ஹலோ. அவ்வளவு பெரிய விழா நடக்கும் போது சின்ன சின்ன கலவரங்கள் நடக்கதான் செய்யும். அதே கலவரம் பெருசாகி அதுல ஜன கொலை செய்யப்படுவான். ஜனா அந்த விழாவுக்கு வருவான், ஆனா திரும்ப போக கூடாது. அது உங்க ரெண்டு பேரோட பொறுப்பு. நாகா, இந்த அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே சரியா நடக்கணும். இந்த கேஸில் ஜனா கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பின்னாடி நம்ம ஆளுங்களை அனுப்பு. கோர்ட்டை சுற்றி நம்ம ஆளுங்களை போடு. எந்த காரணத்துக்காகவும் அந்த ஃபைல் கோர்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா, எல்லா பக்கமும் ஆளுங்க இருக்காங்க. ஜனாவோ அவன் ஆளுகளோ அந்த ஃபைல் எடுத்துட்டு கோர்ட்டுக்குள்ள போயிடவே கூடாது. விடாத. சரிப்பா. மேடம், எல்லாம் ரெடி தானே? நீங்க கவலைப்படாதீங்க, எங்க ஆளுங்க மக்களோட மக்களா இருக்காங்க. ஃபங்க்ஷனை முடிச்சு ஜனா இங்க இருந்து உயிரோட போகவே மாட்டான். 100% மல்லிய வெறுப்பேத்தி சண்டை போடுங்க, அத பெருசாக்குங்க. அப்ப மல்லிக்காக கண்டிப்பா ஜனா வருவான். அவனை முடிச்சிருங்க. அக்கா ரம்யா, வாங்க.
அக்கா ரம்யா வாழ்க, அக்கா ரம்யா வாழ்க, அக்கா ரம்யா, அக்கா ரம்யா வாழ்க, அக்கா ரம்யா வாழ்க, அக்கா ரம்யா ரம்யா கா வாழ்க, ரம்யா கா வாழ்க, ரம்யா கா வாழ்க, ரம்யா கா வாழ்க, ஏழைகளின் விடிவெள்ளி ரம்யாம்மா வாழ்க, மக்களின் மனதில் நீங்காமல் நிறைந்திருக்கும் ரம்யாம்மா வாழ்க, மக்கள் சேவைக்காகவே பிறந்த ரம்யாம்மா வாழ்க, இவ்விழாவை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கும் நாளைய வெளிச்சம் இன்றைய விடிவெள்ளி சாதிக்கவே பிறந்த ரம்யாம்மாவை நாம வரவேற்போம். ரம்யாம்மா வாழ்க. தற்போது வருகை தந்திருக்கும் நமக்கெல்லாம் பிடித்த தலைவி, இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர், பேச்சில் பீரங்கி, நமது ரம்யாம்மா அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். நாளை மத்திய மந்திரி பதவியை அலங்கரிக்க போகின்ற செல்வி ரம்யாம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற நமது மாவட்ட எம்எல்ஏ ஜனா அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றேன். வணக்கம். எனக்கு தெரியும் உங்களோட இந்த கைத்தட்டல் நான் சம்பாதிச்சது கிடையாது, நம்ம அண்ணன் கொடி சம்பாதிச்சது. என் அண்ணன் சம்பாதிச்ச உங்களுடைய அன்பும் நம்பிக்கையும் எல்லாத்தோட இந்த சத்தத்தை கேட்டாலே போதும். அவனை கொன்னவங்க எங்க இருந்தாலும் இருக்கிற இடத்துல இருந்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்க. என் அண்ணன மாதிரியே ரம்யா அவர்களும் சின்ன வயசுல இருந்து அரசியல்ல ரொம்ப ஈடுபாடா இருந்தவங்க, மக்கள் சேவையா குறிக்கோளா வச்சிருந்தாங்க. இப்பதான் அவங்களுடைய கனவு நிறைவேறி இருக்கு. அந்த சந்தோஷத்துல கொடி எல்லா பக்கமும் பறந்துகிட்டு இருக்கு. நம்மளோட பெருமைகள் எல்லாத்தையுமே டெல்லி வரைக்கும் கொண்டு போய் முதல் முறையா மத்திய மந்திரியா பதவியேற்க போற ரம்யா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரச்சார பீரங்கின்னு சின்ன வயசுல பேர் வாங்கின அவங்க, அவங்களுடைய பேச்சை கேட்கறதே ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு சமயத்துல ரம்யா அவர்களை இங்க வந்து பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனது அன்பார்ந்த மக்களே, தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் நினைச்சத சாதிக்காம விடுற ஆளே இல்ல. நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்னுருக்கேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய போராட்டம் இருக்கு. நான் இதுவரைக்கும் பண்ணிருக்கிற சாதனைக்கு முக்கியமான காரணம் இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க தான். ஹலோ ஜனா, நீ உங்க அண்ணனை இழந்திருக்க, எனக்கும் ஒரு பையனை இழந்த துக்கம் இருக்கு. அவனை கொன்னது யாருங்கிற உண்மைய சரியான சமயத்துல உனக்கு அனுப்பியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணு. ரம்யா
என் அண்ணனை கொன்னது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைச்சேன். ஆனா நீ தான் கொண்டிருப்பேன்னு நான் நினைக்கல. அந்த உண்மை இந்த மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேஜ். நீ இதுவரைக்கும் பண்ண அநியாயத்துக்கான தீர்ப்பு இந்த ஜனா இல்ல அந்த ஜனங்களே கொடுப்பாங்க. அரசியல்ல தோல்வி சாவு. இப்போ நீயே தோத்துட்ட. இப்போ